எதா இருந்தாலும் சொல்லு. எவ்வளவு நாளா இதயத்துக்குள்ள இருக்க விஷயம் இப்போ ஓபன் பண்றேன். என்ன அது? அக்கம் பக்கம் யாரும் இல்லையே. ஐ லவ் யூ. தேங்க் யூ. கிளியோ 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 அப்பா நவுறடி. ஐயோ சத்தி, இப்போ ஏன்டா அவன அடிச்ச? எதுக்குடா இப்படி இருக்க? அடிக்கணுமா எடுக்கணுமா? உன்ன லவ் பண்றதா இருந்தா அது நான் தான் பண்ணணும். இப்படிப்பட்ட ஒன்பதுகள் லவ் பண்ணா நான் மன்னிக்கவே மாட்டேன். நவர் 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 நவர். ஷூ வேல செய்ய மாட்டேன். உனக்கு ஏன் அனிதா வேணுமாடா? ஃபர்ஸ்ட் டைம் அதனால சும்மா டச் பண்ண விட்டுட்டேன். இன்னொரு வாட்டி லவ் கிவ்வன் அனிதாவை டிஸ்டர்ப் பண்ண டைப் பண்ணிருவேன். உனக்கு திக் இருக்கிற இடத்துல சொல்லிக்கிறேன். சொல்றா என் விஜய் கிட்ட சொல்லி உன் பெண் எடுக்கிறேன். சரி மாடு. அடிச்சிட்டு உனக்கு திக்கு இருக்கிற இடத்துல சொல்லு. நான் அந்த திருட்டு கம்முன்னாட்டி பையன் யாரோ சொன்ன ஜாலியா? என்னடா அவனை கொடுத்து தெரியல, நீயும் வந்திருக்கிற. அது நீ தானா? ஆமா நான் தான். நான் யாரோ தெரியுமா? சத்யா 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 சத்யாடா. டேய் சொல்லுங்கடா, என்ன பத்தி சொல்லுங்கடா. டேய் இன்னைக்கு உன்னை எடுத்துருவேன். நீயும் சம்பந்தப்பட்டவன் ரவுடி கஜா தம்பி போல இருக்க. உனக்கு எதுக்குடா காலேஜ்? நீ என்ன சொல்ற? எடுத்துருவேன். இன்னைக்கு உன்னை எடுத்துருவேன். இந்த சச்ச கிட்ட வச்சுக்கிட்ட உன்னை விட மாட்டேன். எடுத்துருவேன் 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 எடுத்துருவேடா உன்னை. இன்னொரு தடவை எங்க கூத்து மேல கைய வச்சிங்க. நீ என்னடா பெரிய பித்தாப்பா? எடுத்துருவியா? இப்ப நம்ம எடுத்துற வேண்டாம். எங்க யூத் அடிச்சு திக்க இருக்கிற இடத்துல சொல்லிக்கோனுவியா? இன்னொரு வாட்டி அவன் மேல கைய வச்ச அவனே இல்ல. நீ யார் மேல கைய வச்சாலும் எடுத்துருவான். இவன் ஸ்டாப் பிளாக்ல மாயமாட்டான். பக்கத்தெருவில் இருக்கிற பரந்தாமன் பையனுக்கு ஒரு சம்பந்தம் பார்த்துருக்கேன். பையனுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. ஆனா அவங்க அப்பனுக்கு தான் பொண்ணு பிடிக்கலையே. அவ அம்மா பிடிக்கல. கையோட கையா அம்புஜம் பையனுக்கும் ஐயங்கார் பொண்ணுக்கும் மேரேஜ ஃபிக்ஸ் பண்ணி விட்டேன். அவளுக்குள்ள சம்பந்தம் முடிஞ்சு போச்சு. நமக்கு நல்ல செல்லறையும் தெரியிடுச்சு. அந்த சந்தோஷத்திலேயே இப்படி போயிட்டே இருக்கும்போது உங்களை பார்த்த மாதிரியும் இருக்கும், சம்பந்தம் பத்தி பேசின மாதிரியும் இருக்குன்னு இதோ
இப்படி வந்துட்டேன் கரெக்ட் எனக்கு மறுபடியும் கல்யாணம்னா என் பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டாளே என்னமோ நினைச்சேன் நீங்க பெரிய ஆளு தான் போங்க நான் சம்பந்தம் பத்தி சொன்னது உங்களுக்காக இல்லனா உங்க தம்பிக்காக ஓ என் தம்பிக்காகவா அவன் கல்யாணத்துக்கு அவ்வளவு அர்ஜென்ட் அப்படி சொன்னா எப்படி ஆமா சாஸ்திரிகளே தம்பி கல்யாணத்துக்காக யோசிக்கிறாரோ இல்லையோ தெரியாது ஆனா இவர் மட்டும் இரண்டாம் தாரத்துக்கு ஆசையா எதிர்பார்க்கிறாரு என்ன அப்படி சொல்லிட்டே நீங்க சரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க 100 சம்பந்தத்தை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர மாட்டேன் ஆ கூட்டிட்டு வருவீங்களோ கூட்டமா வருவீங்களோ முதல்ல ஆரத்தி எடுத்துக்கங்க ரொம்ப நன்றி ஆரத்தி குடுக்குறவள பாத்துர்க்கேன் ஆனா இன்னைக்கு இங்க தட்டோட குடுக்குறதே உங்கள தான் பாத்துர்க்கேன் ஆமாமா நாங்க கூட ஆரத்தியோட தட்டையும் புடுங்கற ஆள உங்கள தான் பார்த்தோம் ஏது எப்படி இருந்தாலும் நம்ம கிருஷ்ணா சார் நல்லா ஜோக் அடிக்கிறார் கேட்டேளோ அடச்சே மாமி எங்க தம்பி கல்யாண விஷயத்துல சாய்ஸ் அவனோடது அவ எந்த பொண்ணு பார்த்து ஓகேன்னு சொல்லுவானோ அவதான் எங்க வீட்டு மருமக அப்படி இல்லன்னா அவ சொன்னது 100க்கு 100 உண்மை சாஸ்திரிகளே அவன் சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம் அவன ஒரு வார்த்தை கேட்டு சொல்றோம் சரி நீ சொல்ல வேண்டியது சொல்லிட்டேள் நான் என்ன செய்ய போறேன் ஐயா நான் வரட்டுங்களா சாஸ்திரிகளே தட்டு வணக்கம் நான் வரட்டுங்களா சரிங்க சரியான சாஸ்திரிகள் அவன விடு இது நம்ம விஜய் எங்க இருக்கான் நம்ம அவன் வயசுல எங்க இருந்தோமோ இப்போ அவனும் அங்கேயே இருப்பான் அடேங்க ஹலோ ஹாய் ஹேண்ட்சம் ஹலோ யாரு சிங்கம் போல் கண்கள் இரும்பு போல் கைகள் நிறுத்து உன்னுடைய சொல் இவ்வளவு இனிமையான குரல் கேட்கும் போது எதுக்கு அவ்வளவு கோபம் கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசினா உன் பல்முத்துகள் தேஞ்சிடுமா நீ யாரடி ஓ என்ன பறக்க விடுற அழகான அவனோட கொஞ்சம் விளையாட நான் ரெடி வைக்கல அறிமுகம் இல்லாதவன் கிட்ட போன்ல இப்படிதான் பேசுறத உன்கிட்ட பர்சனலா பேசணும் எப்ப சந்திப்போம் என்னது பர்சனலாவா என்ன பேசணும் போன்ல அதெல்லாம் சொல்ல முடியாது சொல்ல முடியாதனா விட்டுரு கோவப்படாத நீ இங்க வந்தா உனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாத சீக்ரெட் ஒன்னு காட்டுவேன் சீக்ரெட்டா என்னது ஐயா ஆசை அவ்வளோ ஈஸியா சொல்லுவேனா இங்க வந்தா ஃபுல் டீடைல்டா சரி வரேன் உன் அட்ரஸ் சொல்லு ஃப்ளாட் நம்பர் 50 கேக்க நகர் பண்ணு மதுவானில் உதிக்கும் வேலை என் தேகமே ராகம் பாடும் நீ சுகுமாரன் தினம் என்னை மீட்க சௌந்தர்ய நீ உன்னை தேடும் சாத்தியமாட ஏகிறக்கும் தீரம்
அசேஷன் வருமானமும் இல்லாம ஒண்ணும் இல்லாம நம்ம வாழ்க்கைய இப்படி நடத்திட்டு இருக்கோம். அட ஊடியா என்ன ஏ போலீஸ் ஏய் போடா போடா பாத்துனா ஓட வேண்டாமா லேட்டா வரேன் ஏய் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை ஒரு நல்ல டீ போடுறா என்னடா பொள்ளா டீக்கு காசு கேக்குறியா ஐயோ இல்லனே இங்க எப்ப வந்தாலும் ஃப்ரீயா சாப்பிட்டு போங்கனே நான் சொல்றது தெரியுங்க என் கையில அரிவா உடம்புல தலை எதுக்குன்னு தெரியும்ல காசு கேட்டா கண்ணு துட்டமா வெட்டிறதுக்குனே கரெக்ட் ரோட்ல போறவங்களுக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் டீ போடு அண்ணே எல்லாருக்கும் டீ போட்டு தரனே அவன் அவ கடையவே கேக்குறானே எனக்கு தெரியாது இனிமேல் கேட்க மாட்டான் சரிங்க ஒருவேளை கேட்டானு வெயி குடுத்து அண்ணே வந்துனே சீக்கிரம் வந்துடுற டேய் டேய் விஜய் நீ சொன்ன அட்ரஸ் பிரகாரம் வீடு இதான் நீ உள்ள போ நான் வெளிய போறேன் ஏய் நீ வர மாட்டியா சா ஜோக் பண்ணாதடா நான் காமெடியன் நான் இது வரைக்கும் தான் வரணும் நீ தான்டா உள்ள போனும் இப்பயாவது தெரிஞ்சது இல்ல சா வந்துட்டியா வா எனக்கு தெரியும் நீ வருவேன்னு பெண்கள் கூப்டா வராத ஆம்பளங்களே இருக்க மாட்டாங்க பேசனது போதும் சீக்ரெட் என்னன்னு சொல்ல சொல்றேன் அவசரப்படாத அத சொல்றதுக்கு தான நான் உன்னை இங்க கூப்டது சீக்ரெட்னா இதானே கொஞ்சம் சீக்ரெட் பார்த்தாலே தடுமாறுனா எப்படி கொஞ்சம் இரு மொத்தம் காற்று என்னடி பாக்குறது உன் சீக்ரெட் பாக்குறதுக்கு வெளிய ரொம்ப பேர் இருக்காங்க வேணும்னா அனுப்புறேன் நீ புரியாத ஒரு புதிர்டா கண் பார்வையிலே என்ன கொண்டுட்டேன் ஐ லவ் யூ டா ஐ லவ் யூ பாரு இது வரைக்கும் நான் உன்னை ஒரு பொண்ணா மதிச்சேன் ஆனா இல்லன்னு இப்பதான் புரிஞ்சது விடு வரேன் வரேன்னு சொல்லி போறியே கொஞ்ச கூப்பிட்டா கேவலமா உன்னை காலேஜ்ல பார்த்த உடனே காதலிச்சுட்டேன் உன்னை விட மாட்டேன் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம் சே விடு பேமா நீ உன் பேச்ச கேட்டு வந்தனே நான் உனக்கு செட் ஆக மாட்டேன் வேற பாத்துக்கோ ஓகே விடுறி விஜய் நில்லு நீ மறுத்தா நான் செத்துருவேன் உனக்கு அவ்வளவு வேலை கொடுக்க மாட்டேன் இந்த வாட்டி என் வழிக்கு வந்தா ஓகே வரேன் ஹே விஜய் நான் கை தட்டுனா மாவட்டம் அதிரும் பாரு பாப்பா நீ கை தட்டுனா மாவட்டம் அதிரும் நான் கால டச் பண்ணா சொல்ல தேவையில்ல எல்லாருக்கும் தெரியும் ஓகே வரேன் விஜய் போடி இப்ப தப்பிச்சிட்ட அடுத்த முறை தப்பிக்க முடியாத மா படைய படங்கமே கேட்டியா பிச்சைக்காரங்க முன்னேறிட்டாங்க இதுக்கு முன்னாடி அம்மா சாதம் போடுங்கன்னு கேட்டாங்க இப்ப துணி வரைக்கும் வந்தாச்சு இன்னும் கொஞ்ச நாள் போனா அம்மா பழைய பாத்திரம் கொடுங்க ஐயா பழைய பொண்டாடி கொடுத்துருங்கன்னு கேட்பாங்க சிச்சி கண்ட்ரி ஸ்மெல் அடிக்குது போதும் போதும் நிறுத்துங்க நீங்களே ஏதா கற்பனை பண்ணாதீங்க அங்க வந்திருக்கிறது லாண்டரி கடக்காரன் போய் உங்க துணி எடுத்துட்டு வாங்க ஏய் கண்ணா துணி அங்க வெச்சிட்டு போ அம்மா பிஸியா இருக்காங்க ஐயாவோட ஏங்க யாரு உள்ள யாரு உன்னத்தா உங்கதா யாரோ வந்திருக்காங்க போய் பாருங்க அதுவும் நான் தானே டபுள் ஆக்சன் என்னத்த பண்றது ஓய் நீங்க என் பேரு செங்கோட்டை ஐயனாரு தெரிஞ்சவங்க எல்லாம் ஐயனாருன்னு வாங்க சார் தம்பி உன் பேர் தானே கிருஷ்ணா என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும் உன் பேர் என்னப்பா உங்க அப்பா பேர் உங்க ஆத்தா பேர் உங்க உடம்பு பேர் எல்லார் பேரும் எனக்கு தெரியும் அது சரி உங்க தம்பி இப்ப பெரியவன் ஆயிட்டானா என்ன எனக்கு என்னவா அது இல்லப்பா அப்ப இவ்வளவு சின்ன குழந்தை இல்ல இப்ப வளர்ந்துட்டானான்னு கேட்டேன் வளர்ந்துட்டான் நீங்க யாரும் சொல்லவே இல்லையே என்ன பத்தி அப்புறம் சொல்றேன் முதல்ல வீட்டுக்கு வந்த விருந்தாளி உட்கார வச்சு நல்லது கெட்ட பாக்குறது இருக்கா இல்லையா உங்களை பார்த்து அதிர்ச்சியில மறந்துட்டேன் வாங்க 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 பாடி ஆ சார் தம்பி குடிக்கிறதுக்கு குளிர்ச்சியா மோராது தண்ணீர் ஆகுது கொண்டு வர சொல்லு அப்படியே காஞ்சி போச்சு வர வைக்கிறேன் சத்யா என்னங்க குளிர் சியா தண்ணீர் கொண்டு வாங்க சரிங்க அவதா
ये वीट कर என்ன மா நல்லா இருக்கியா இப்போ கேள் தம்பி இதுக்கு முன்னாடி என்ன கேட்ட நான் யார் இருந்தானே இப்போ சொல்றேன் கேளு நான் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தாரு நாடாம உங்க அப்பா மூணு பேரும் ஒரே ஊர் என்னது ஃபிளாஷ் பேக்கா ஆமா நீங்க மட்டும் ஃபிளாஷ் பேக் போனா நாங்க எங்க என்ன பண்றது அதெல்லாம் முடியாது கூட்டிக்கிட்டு போனா எங்களையும் கூட்டிக்கிட்டு போங்க இல்ல எங்கயே சொல்லுங்க நல்லா தமாஷ் பண்ணிட்டு இருக்கே தம்பி நீ சரி ஃபிளாஷ் பேக் போல இங்கே சொல்றேன் சொல்லுங்க நான் அந்த நாடாம உங்க அப்பா மூணு பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டு ஒரே கட்டில படுத்தோம் சொல்ல மாட்டேனே தவிர அப்படிதான் வளர்ந்தோம் நாங்க வளர்ந்து கல்யாண வயசுக்கு வந்த பிறகு அந்த நாடாம ஒரு பொண்ண காதலிச்சேன்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னான் அவங்க அப்பா என்ன நேரத்துக்கு கொண்டு ஒத்துக்கல அப்ப உங்க அப்பா தான் அவங்க ரெண்டு பேருக்கு வர்த்தாசா இருந்து அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாரு அத்தோட உடலே உங்க அப்பா அவரோட 7 ஏக்கர் அவங்க ரெண்டு பேர் பேர்லயே எழுதி கொடுத்துட்டாரு அப்ப அந்த நாடாம சொன்னாரு எனக்கு பெண் குழந்தை பிறந்தா உங்க வீட்டு மருமக ஆக்குவேன் சொன்னாரு என்னது எனக்கு ரெண்டாம் தரமா என்னது கொடுத்தா பண்ணிக்கலாம் நினைக்கிறியா உனக்கலப்பா உங்க தம்பிக்கு தம்பிக்கு அம்மா இதெல்லாம் அந்த நாடாமே வந்து சொல்லிட்டு போனாரே மறுபடியும் நீங்கே சொல்றீங்க நாடாமே வந்து சொல்லிட்டு போனானா அது சரி தம்பி உங்க அப்பா ஏன் ரொம்ப அவசரப்பட்டாரு எந்த விஷயத்துல சாவர விஷயத்துல அதான் உங்க அப்பா செத்து போயிட்டாரமே நாடாமே சொன்னான் ரொம்ப வருஷம் ஆச்சு ஊற்று தம்பி நம்ம கையில ஏதாவது இருக்கா என்ன கரெக்ட் என் கையில பிரஷ் உங்க கையில கவர் நீ ரொம்ப குறும்பு தம்பி தமாஸ் மேல தமாஸ் பண்ணிட்டு இருக்க நான் வந்த விஷயம் மறந்துட்டல்ல இத அந்த நாடாமே பொண்ணு போட்டோ நீங்க எல்லாம் பார்த்து உங்க முடிவை சொல்லுங்க மிச்ச விஷயம் எல்லாம் அவர் பாத்துக்கறேன்னாரு அம்மா நான் போயிட்டு வரேன் மா போயிட்டு வரேன் தம்பி தம்பி நீ குடுத்த தண்ணி இருக்கு பாரு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு யாருங்க இவரு வெத்தியாசமா இருக்காரு இருக்கானா வெச்சசம சாப்டோம் இதோ இந்த கவர் கொண்டு போய் உள்ள வை சாரி நான் தான ஷேவ் பண்ணிக்கிறேன் அந்த விஷயமே மறந்துட்டேன் என்ன ஃபோன் எடுக்க மாட்டான் ஹலோ யாருடா பேமானி என்ன பேமானிங்கறானே நீ யாரு பேமானி மப்பு இறங்கிடுச்சா மாவானே ஃபோன் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரமா மாமா நீயா நான் யாரோ நினைச்சேன்டா லைட் அடிச்சது இறங்கலையா இறங்கிச்சுடா ஓய்யா இன்னைக்கு விஜய் பர்த்டேடா ஆமாடா அந்த விஷயம் நான் மறந்தே போயிட்டேன் 5 நிமிஷத்துல ரெடியா வந்துறேன் இப்போ வந்து என்ன புடுங்க போற லாஸ்ட் டைம் போல அங்க எங்கன்னு சீப் லொகேஷன்ல வேணாம் ஏ ரேஞ்சில கிரீன் பார்க் இல்ல காஸ்ட்லி பாரே பாத்துவே டேய் சீப்பா பார்க்னா நல்லா இருக்காது மாமே பார்க்கா பார்க்னா பனகல் பார்க் கிருஷ்ணன் பார்க்லடா 5 ஸ்டார் ஹோட்டல் கிரீன் பார்க் நல்ல மிட்நைட் மசாலா ரேஞ்சில இருக்கணும் அவ்வளவுதான் ஓகே மாமே சூப்பரா பார் ஏதாவது ஒன்னு நான் வந்து இப்போ ரெடி ஆயிடுவேன் நீயும் ரெடி ஆயிடு சோப்புலடா கர்மம் முடிச்சவனே கிளப் பார் னு சொல்லிட்டு இருக்கான் அதெல்லாம் இருந்தாலும் ஒரு கலரிங் யாரோடடா காலை நீட்டு காலையிலே பேசுற இன்கமிங் கால் பா அவனே பண்ண அவனே பண்ணானா நீங்க என்ன பார் பார்ன்றீங்க பார் இல்லப்பா நோய் நோயா யாருக்கு சுப்புக்கு சுப்புக்கு நோயா குவார்ட்டர்ல வாட்டர்னு புது நோய் என்னடா மேட்ரு சொல்றப்பா கவனமா கேளு சுப்புது ரொம்ப பூர் ஃபேமிலி அவங்க அப்பாவால பணம் கொடுத்து குவார்டர் வாங்க முடிஞ்சதை தவிர 1 ரூபி கொடுத்து வாட்டர் வாங்க முடியல ராவா தண்ணி அடிச்சு அடிச்சு குவார்டருமே வாட்டருன்னு நோய் பிடிச்சி அவன் செத்து போயிட்டான்ப்பா செத்து போயிட்டான் அதனால வாட்டர் மேல கோவத்தை வளர்த்துக்கிட்ட சுப்பு வாட்டர் இல்லாமலே குவார்டர் அடிச்சிடறான்ப்பா குவார்டர் அடிச்சிடறான் இலவசமா பள்ளிக்கூடம் இலவசமா மின்சாரம் இலவசமா மொட்டை கொடுக்குற இந்த கவர்மெண்ட் தண்ணி மாத்திரம் ஏன் இலவசமா கொடுக்க மாட்டாங்கப்பா கையில குவார்டர் இருந்தாலும் காவல தண்ணி இல்லாம எத்தனையோ இளைஞர்கள் இந்த நோயோட அவஸ்தப்படுறாங்கப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சுப்பு நோய் வாட்டர் குவார்டர் தவிர மேட்டரே புரியல சரி இந்த நோய்க்கு மருந்து என்ன குவார்டர்ல வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும்ப்பா சரி இனிமே ப்ராப்ளம் என்ன வாட்டர் மிக்ஸ் பண்ணி அடிச்சா போச்சு இப்போ ப்ராப்ளம் வாட்டர் இல்லப்பா குவார்டர்து அவங்க கிட்ட வாட்டருக்கு காசு இருக்கு ஆனா குவார்டர் வாங்குறதா இல்ல அப்படியா அப்ப இந்த புடி இந்த பணம் சுப்பு கிட்ட கொடுத்து தினைக்கும் குவார்டர்ல வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடிக்க சொல்லு ஓகேப்பா நீ எனக்கா குடிக்கணும்னு நினைச்சா வாட்டர் மிக்ஸ் பண்ணாம குடிக்காத ஓகே வியாதி வந்துடும் வரேன் கண்ணா ஓகேப்பா என்னமோ புரியாத வியாதி பைத்தியக்காரப்பா டேய் வாங்கடா ஏய் டார்லிங் வரியா ஒரு கை பாத்துக்கறா என்ன பேபி நீ இருமாமே பொண்ணு கொஞ்சம் வெக்கப்படுது
நான் பாத்துக்கறேன். ஸ்டூப்பிட். டேய், நீ இருடா, உன்னால முடியாது. என்ன பேபி, வலமா? ஏய், ச்சு. நீ இருமாம. என்னையும் ஒரு தடவை பாக்க விடு. ம்? ஆ? ம்? நான் கேட்டேன் இருடா. ச்சி. ஏய் பேபி. ஏய் பேபி. என்ன? ஏய். வா. ஸ்டூப்பிட். ஆ? ஏய். பட்ட பகல் நடு ரோட்ல இந்த ரொமான்ஸ் என்னே உனக்கு எதுக்குடா அவன் என் லவர் என் இஷ்டம் ச்சே நிறுத்துனே எனக்கு புறாவுக்கும் பன்னிக்கும் வித்தியாசம் தெரியாதுன்னு நினைக்கிறியா ஆமாடா நாங்க பண்ணீங்கடா என்ன பண்ண போற என்னடா மௌனே ஜாஸ்தி பேசுற என்ன புடுங்க போற உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா உன்னை இங்கே அடிச்சு நொறுக்கி தூத்துடா என்ன செய்வானா அவனை கிழிச்சிட்டேன் உன்னை உடைச்சிடுவேன் ஏய் இத கண்ணல குத்து ஐயோ
எனக்கு என்ன முன்னாடி கிளம்பினானே எங்க காணுமே சரி ரொம்ப லேட் ஆச்சு கேக் கட் பண்ண அவன் வருவான் ஆ விஜய் என் ஃப்ரெண்ட் கீதா ஹாய் ஹாய் ஆ அவ பேர் பிரியா ஓ பிரியா ஹி இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் விஜய் சரி நீ கட் பண்ண ஹேப்பி பர்த்டே டு யூ ரஞ்சினி உன்னுடைய பிறந்தநாள் இன்னைக்கு இந்த கிஃப்டோட ஒரு கவிதையை சொல்றேன் கேட்டுக்கோ இத ஒரு ஆம்பளை வச்சுக்கிட்டா அழகு இதையே அந்த ஆம்பளை காதலிக்க வச்சா உருவாயிடும் பந்தம் இத வச்சுக்கணும்னா அதுக்கு தேவை ஒரு விரல் அது என் பக்கத்துல இருந்தா அதுவே எனக்கு சுகமான இது வரைக்கும் நீ சொன்னது இத பத்தியா
நீ ஆம்ல எப்படி வேணா மேனேஜ் பண்ணுவேன், என்னால முடியாது. சிச்சி, நீ சொல்லுவியா நானே சொல்லட்டுமா? ஏய் என்னடி என்ன நியூசன்ஸ்? சரி வா, தனியா தனியா போய் முடிவெடுக்கலாம். சீக்கிரமா போய் என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஓவா ஓவா, என்ன விட்டு நீ எங்கயுமே போக முடியாது. ஏய் விடு, என்ன விடு. பாரு, சும்மா என்ன சுண்டாத, கீழ இருந்து மேல வரைக்கும் எரிஞ்சிரும், அப்புறம் உன் இஷ்டம். ஓகே, நீ என்ன பண்ணாலும் நான் ரெடி. Come on, Vijay. Help me. Vijay, come on. Vijay. Hey, Vijay. என்னடா எதையோ டீப்பா யோசிச்சிட்டு இருக்க? இன்னைக்கு காலேஜ்ல கூட ரொம்ப டல்லா இருக்க. என்ன செய்யற மாமே? மனசு சரியில்லடா. மனசுக்கு என்ன செங்கற? மேட்டர் ரொம்ப தூரம் போச்சா? ஏய் சுப்பு, நீ இறா. ஏய் விஜய், மேட்டர் என்ன சொல்லு? நீ என்னடா சின்ன பையன் ஆட்டம் கேக்குற? அவன பார்த்தா புரியல அவனுக்கு அந்த அட்டாக். அந்த அட்டாக் என்னடா? ஹார்ட் அட்டாக் போல. இது அதோட டேஞ்சரா? இது லவ் அட்டாக். லவ்வா? அதான் மேட்டர். யார் பா அந்த கள்ளி? பேர் பிரியா. பேர் பிரியா. முன்ன நேத்து பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன். நேத்து பர்த்டே பார்ட்டில மீட் பண்ணேன். அப்பத்துல இருந்து தெரியாத ஏதோ ஒரு ஃபீலிங்டா, ஞாபகம் வந்தா உடனே பார்க்கணும் தோணும். அதோட நெஞ்சில ஒரு மாதிரி இருக்கு. எதனால அப்படி துள்ளி துள்ளி நெஞ்சல்லாம் துள்ளி குத்தி குத்தி கொண்டாலே துள்ளி துள்ளி நெஞ்சல்லாம் துள்ளி. ஏய், இனிமே எதுமே சொல்லாத, எனக்கு எல்லா மேட்டரும் புரிஞ்சு போச்சு. எங்க பார்த்தேன்னு சொன்னேன்? பர்த்டே பார்ட்டில இல்ல, ரஞ்சனிய கேட்டா மேட்டர் ஃபுல்லா டக்க டக்கன்னு வெளிய வந்துருவோம். நாளைக்கு மார்னிங் குள்ள உன் முன்னாடி ஃபுல் டீடைல்ஸ் இருக்கும். டென்ஷன் ஆகாத, ஸ்வீட் ட்ரீம்ஸ். போலாம்டா. கனவுல முத்தமோ முத்தம். அண்ணா ராஜன் வந்தானா? தெரியாதுடா, போ. எங்க போயிருப்பான்? போறட்டும், கேட்டு சொல்றேன். ஓய், என்னடா இவ்வளவு லேட்? ஏ விஜய், லேட் எங்களுக்காகலடா, உனக்காக. அந்த பொண்ணு அட்ரஸ் கிடைச்சிச்சு, இதே காலேஜ், சயின்ஸ் குரூப், ஃபைனல் இயர். நிஜமா? கரெக்டா? ஆமாடா, ரஞ்சனி சொல்லுச்சு. இன்னும் எதுக்குடா யோசிக்கணும்? கிளாஸ் ரூம் கிட்ட போலாம், வாங்க. ஏய், என்னடா இப்படியே போக போறியா? ஏ, அழகா இல்லையா? துணி நல்லா தான் இருக்கு, தாடி இருக்குல்ல. ஏய், இதுதான்டா இப்ப ட்ரெண்ட். ட்ரெண்ட் கரெக்ட் தான்டா. நீ போய் அந்த பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ சொன்ன உடனே அந்த பொண்ணு இன்ஸ்பயர் ஆகி மூஞ்சில முத்தம் கொடுத்தானே போய், தாடி குத்தும் இல்ல. அப்படியா தம்பி? அம்புடுதான் போலாம். இந்த பொண்ணா ஓ பியாரி, பானி பூரி, பம்பாய் நாரி, நீதாயா நகமா. அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லி கேண்டீனுக்கு போனா என்னடா இன்னும் வரல? இதுதான் எனக்கு பிடிக்காது. அவன் சாப்பிட போனா அஞ்சு நிமிஷத்துல வந்துருவான், ஆனா வெளிக்கு போனா அஞ்சு மணி நேரம். பிடிச்சா பிடிக்கட்டும், நான் போறேன், கிளாஸ்க்கு டைம் ஆகுது. எப்பா உண்மையா கிளாஸுக்கு போக போறியா? ஏய், நம்ம கிளாஸ்க்கு இல்லடா, பின்ன பிரியா கிளாஸ்க்கு. ஓ அழகுக்கும் ஐஸ்வர்யா ராய் போல ஒரு பொண்ணை காதலிப்பேன் நினைச்சா காத்திரன பலூன் போல இருக்கு. இந்த பொண்ணைய காதலிச்சா? வாய்மூட, காதலுக்கு முக்கியமானது அழகு இல்ல, இதயம். அது அந்த பொண்ணு கிட்ட இருக்கு, அதை பார்த்துதான் நான் காதலிச்சது. புரிஞ்சுதா? காதலுக்கு கண் இல்லைன்றது நிஜம்தான்டா. ஏதாவது ப்ராப்ளம் வந்தா நான் பாத்துக்கிறேன். இப்போ என்னடா அது? கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுல? கொஞ்சம் இல்ல, ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு, வெட்டிடுவேன். ஏதோ உணர்ச்சி வசப்பட்டுட்டா. நீ போ, நீ போடா, போ. திரும்ப போடா. Huh?
பாழாக்கிட்டடா போய் பேசுனா குறைஞ்சாடா போயிடுவேன் யாரையாவது அடிடான்னா சாவர வரைக்கும் அடிப்பேன் காதலிச்ச பொண்ணு கிட்ட பேசுனானா கேட்டா பேசல நிறுத்துடா உன் வெட்டி பேச்சு இப்ப என்ன பண்ணும் அந்த பொண்ணு கிட்ட பேசணும் அவ்வளவுதானே வரட்டண்டா பேசுறேன் ஐயா வந்தவொடனே பேசுவீங்களா ஏ மச்சான் வால் வரடா மாமா டைம் நல்லா இருக்குடா போடா போடா சீக்கிரம்டா இவனால முடியாது ஏன் பேசல நின்னா பேசணும்னு நினைச்சேன் நிக்கவே இல்லையே ஏய் நீ பேசுறே இல்ல நான் ட்ரை பண்ணவா என்னத்தடா புடுங்கற பேசுடா மறுபடியும் ஏண்டா நின்ன அந்த பொண்ணு திரும்பி பார்த்தடா திரும்பி பார்த்தாளா போய் கண்ணுக்கு துணி கட்டிட்டு வரவா அத செய் முட்டாளே இவ்ளோ கோடைக்கு காரணம் எதுக்குடா ஐட்டும் அழகு உனக்கு கொடுத்துருக்கானே அதே எனக்கு கொடுத்திருந்தா இந்நேரத்துக்கு இத்தனை பேரை சுருட்டி என் பின்னால சுத்த வச்சிருப்பேன் தெரியுமா இந்த போஸ் கூட குறைச்சல இல்ல கையெடு ஏய் சரிடா நாளைக்கு பாத்துக்கலாம் என்னதான் நாளைக்கு பாக்குறது கிளம்பு வா ஓகே மாமா நான் ஒரே ஒரு வாட்டி ஓட்டுறேன்டா லூனா தோரன் எதுவும் ஓட்டல ஏ மாமா உன் காதல் இளவரசி வராடா இப்பவாது போய் ஐ லவ் யூ சொல்லு போடா ஆல் தி பெஸ்ட் ஹாய் பிரியா ஹவ் ஆர் யூ நான் தெரியாதவங்க கிட்ட பேச மாட்டேன் அது நல்லா இருக்காது பார் பிரியா எனக்கு தெரிஞ்சது உள்ளது உள்ளபடி சொல்றது தான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் மனசுல இருக்கிறது வெளிப்படையா சொல்லிடுவேன் எனக்கு என்ன தோணுமோ பிடிச்சவங்க கிட்ட அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவேன் எனக்கு பிடிக்காதது டைம் வேஸ்ட் பண்றது அப்ப ஏன் டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ற இனிமே வேஸ்ட் பண்ண மாட்டேன் சொல்லிடுறேன் ஐ லவ் யூ ஆயிடுச்சா சரி நான் கிளம்புறேன் பிரியா எனக்கு உன் பதில் உனக்கு சொல்லணும்னு தோணிச்சு நீ சொல்லிட்டேன் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஒரு தெரு பொறுக்கிக்கு ரவுடிக்கு சமாதானம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்ன பிரியா அப்படி பேசுறேன் நான் ரவுடியா யார் சொன்னாங்க எதுக்கு அவங்களையும் போயிட்டு அடிக்கலாமா பிரியா நான் சீரியஸாவே கேக்குறேன் நான் ரவுடி பம்பல பொறுக்கினேன் யார் சொன்னாங்க யாரோ சொல்றது எதுக்கு நானே என் கண்ணால பார்த்தேன் நீ பாத்தியா எஸ் என் கண்ணால நானே பார்த்தேன் அன்னைக்கு இதே கேம்பஸ்ல அப்புறம் பஸ் ஸ்டாப்ல நேத்து பர்த்டே பார்ட்டில யாரோ பிங்கி ச்சே தெரிஞ்சு தெரிஞ்சு உன்ன மாதிரியால நான் லவ் பண்றதா என்ன ஃபூலிஷ்னஸா இருக்கு பிரியா நீ என்ன தப்பா புரிஞ்சிட்ட யூ ஆர் மிஸ்டேக்கன் மீ இல்ல நல்லா புரிஞ்சிட்டேன் குட் பை பிரியா பிரியா சரி சரி ஓகே என்னங்க எங்க சித்தப்பா கால் போடுறாங்க கால் போடுறா யார் மேல ஐயோ கால் போடலங்க போன் கால் போன் கால் ஓ அத என்னமா செய்தி என் தங்கச்சி விஜயலட்சுமிக்கு படிப்பே ஏறலையாம் உடனே கல்யாணம் பண்ணனும் முடிவு எடுத்துட்டாரு நீ இருக்கும்போது நான் ரெண்டாம் கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குமா போதே நித்துங்க நமக்கு தெரிஞ்ச நல்ல இடம் ஏதாவது இருந்தா சொல்ல சொன்னாரு இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லன்னு நான் சொன்னேன் அதுக்கு அவரு உங்க மச்சனார் இருக்காருன்னு சொன்னாரா அப்பா அவள கரெக்ட்டா எப்படி சொல்றீங்க அதான் விஷயம் எங்கேயாவது படமும் அடக்கம் இருந்த பையன் இருந்தா பொண்ணுங்களோட அப்பா எல்லாம் வலம் வீசுவாங்க போது நிறுத்துங்க அவங்க கேட்டா நம்ம செஞ்சிடுவோமா அவனுக்கு ஹீரோயினி போல பெண்ணை கட்டி வைப்போம் ஹீரோயினா ஞாபகம் வந்தது எங்க அப்பா நண்பரோட பொண்ணு இருக்குல்ல நாட்டாம பொண்ணு அந்த பொண்ணு ரொம்ப கரெக்ட் நம்ம விஜய்க்கு சேர்ந்தபடி இருக்கும் ஆமாங்க இன்னைக்கு விஜய் வந்த உடனே போட்டோ காட்டி அவனுக்கு பிடிச்சா உடனே கல்யாணம் பண்ணலாம் நான் என்ன சொல்லுவேன் அவன் வரட்டும் போட்டோ பாக்கட்டும் ஓகே சொல்லட்டும் வாடா விஜய் பாபா நீ போய் போட்டோ கொண்டு வா இ
என்னடா அலச்சலோட இருக்க? அலச்சலா இல்லையே? அது இல்லடா. தினிக்கும் வந்த ஒண்ணு அந்த வார்த்தை இந்த வார்த்தை சொல்லி கலகலப்பா இருப்ப. இன்னைக்கு என்ன வந்த ஒண்ணு உள்ள போற? காலேஜ்ல ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கொஞ்சம் ஸ்டடி பண்ணனும். வா வா சீக்கிரமா. இந்த போட்டோ. நமக்கு வேண்டிய பட்டவங்க பொண்ணு. உனக்கு பிடிச்ச உன் பொண்டாட்டி ஆகுவா, நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆகுவா. நிதானமா யோசிச்சு உன் முடிவு சொல்லு. சரிண்ணே. என்னடா போயிடுற? போட்டோ பார்க்கல? நான் என் ரூம்ல பாக்குறேன். ஓகே. இவன் யாருக்குமே புரிய மாட்டான். சரி, எனக்கு பசிக்குது, நீ போய் சாப்பாடு போடு. ஹலோ. ஹாய். ஞாபகம் இருக்கனா? ஓ எஸ் எஸ். அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல ஃபைட், அந்த பொண்ண காப்பாத்துனது இதெல்லாம் நான் பார்த்தேன். அப்பேர்பட்ட ரவுடிங்களுக்கு புத்தி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். இப்பவே இல்ல, எப்பவா இருந்தாலும், எங்கயா இருந்தாலும், எப்பேர்பட்ட ப்ராப்ளமா இருந்தாலும் எனக்கு உடனே இன்ஃபர்மேஷன் கொடுங்க, நான் வந்துறேன். see you, bye. பை. ஹாய். யாரு அவரு? ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்க? அவள நல்லா தெரியுமா? ஓ அவரா? அவர் பேர் விஜய். ரொம்ப நல்லவர். ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல யாரோ பொண்ணை கிண்டல் பண்ணா இவர் தான் காப்பாத்தினாரு. அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல நிறைய ஆம்பளைங்க இருந்தாங்க, ஆனா ஒருத்தர் கூட காப்பாத்துறதுக்கு முன்னுக்கு வரல. எல்லாருமே எனக்கு எதுக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையான ஆம்பளை அவன் தாண்டி. எனக்கு எதுக்குன்னு நினைக்காம அவங்கள உதச்சு அவங்களுக்கு நல்லா புத்தி சொன்னா. ஆமா, அவனை பத்தி உனக்கு இருக்குடி? ஒன்னும் இல்லடி, கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, போலாம் வா. ஹாய் பிரியா, உன் கூட ஒரு நிமிஷம் பேசணும். உன்னோட சம்மதத்தோட தான். என்ன பேசணும்? உன்னை பார்த்தாலே பயமா இருக்கு. சொல்ல வந்ததை நான் ரெண்டு வார்த்தையில சொல்றேன். நீ நினைக்கிற மாதிரி விஜய் ஒன்றும் பொறுக்கி இல்லை, புறம்போக்கு இல்லை, போக்கிரி அதை விட இல்லை. ஆனால் நீ ஏன் அவனை ஒதுக்கி வச்சிருக்கேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அவன் என் ஃப்ரெண்டானதுலேருந்து எந்த பொண்ணு பின்னாடியும் சுத்தலை, காதலிக்கலை, இது வரைக்கும் தலை நிமிந்து பார்க்கல. ஆனால் நீ அவனை புறம்போக்குன்னு ஏன் சொல்றியோ எனக்கு புரியல பிரியா. அவனை பற்றி நான் பெருமையாக சொல்கிறேன்னு நினச்சிக்காத. ஹீஸ் எ ஜென்டில்மேன். சங்கர் படம் ஜென்டில்மேனா? இதெல்லாம் எனக்கு எதுக்கு சொல்லிட்டு இருக்க? என்ன பிரியா இப்படி பேசுற? அவன் நிலைமையை பார்த்து அவனோட ஃபீலிங்ஸ்லாம் உங்ககிட்ட சொல்லான்னு வந்த தப்பா? ஃபீலிங் சொல்றது தப்பு இல்லை, அதை நீ சொல்றது தான் தப்பு. ஏன், உங்க ஃப்ரெண்ட்க்கு வாய் இல்லையா? அடிக்கிறதுக்கு தவிர பேச தெரியாதா? அப்படினா ஓகே, புரிஞ்சிருச்சு. நாளைக்கு ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வர சொல்லுங்க ஃப்ரெண்ட, மறக்காம. ஓகே ஓகே. ஹலோ. இன்னொரு விஷயம். என்னம்மா? வரும்போது அவரை மட்டும் வர சொல்லு, எந்த வாலையும் கூட்டிட்டு வர வேண்டாம்னு சொல்லு. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா, நல்லா புரிஞ்சுது. மட்டுமா? ஆல் தி பெஸ்ட். வாணி, என்ன விஷயம்? இன்னைக்கு உன் லவர் உன்னை எங்கேயுமே கூட்டிட்டு போலியா? என் லவர் எங்கேயும் கூட்டிட்டு போலனாலும் பரவாயில்ல, உன் லவரை யாரும் கூட்டிட்டு போகாம பாத்துக்கோ. என்னடி சொல்ற? இன்னைக்கு அந்த யூத் பிரியா கிட்ட பேசுறத என் கண்ணால பார்த்தேன், அதுக்கப்புறம் ஊயிட்டோம். பிரியா, இந்த பிங்கிக்கே இடைஞ்சலா? காதல்லாம் இந்த பிங்கியோட சவாலா? பாக்குறேன், விஜய் என்ன வேணான்னு உன்னை எப்படி காதலிப்பானோ. நாளைக்கு அவங்க மீட்டிங் எங்க? ஆஞ்சநேய சுவாமி கோவில் டெம்பிள். விஜய், வாழனுமே உன் சரிபாதி என்றென்றும்.
பாவனம் நமக்கு எங்கே கேட்டது உங்களை பத்தி இல்ல நான் லேட்டா வந்தத பத்தி ஏதோ பேசணும் சொன்னீங்க ஏ நீங்க பேச மாட்டீங்களா நானே பேசணுமா அது இல்ல ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா அதனால எப்படி ஆரம்பிக்கணும்னு அதாவது உங்களுக்கே ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி பேசுறீங்க எனக்கும் இதா ஃபர்ஸ்ட் டைம் ஆனாலும் உங்ககிட்ட பேசணும் தானே இவ்ளோ ரிஸ்க் எடுத்துர்க்கேன் அப்படினா என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையா கண்ணால பார்த்ததெல்லாம் உண்மை இல்லன்றது இப்பதான் புரிஞ்சது அப்படினா நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க நானா ஃபர்ஸ்ட் நீ நான் எப்பவும் சொல்லிட்டேனே நானும் உன்ன நீங்க கூட விஜய் இங்க இருக்கறியா உனக்காக நான் ஊரெல்லாம் தேடி தேடி வரேன் என்ன விஜய் நைட் அவ்ளோ சீக்கிரமா கிளம்பிட்ட நான் எவ்ளோ ஃபீல் ஆயிட்டே தெரியுமா இனிமே இல்ல நீ பயந்து ஓடதேவ இல்ல ஏய் நம்ம விஷயத்தெல்லாம் நான் எங்க வீட்ல சொல்லிட்டேன் அங்க ஓகேண்டாங்க ஃபாரின்ல இருந்து எங்க அப்பா நாளைக்கு வராங்க நாளைக்கு நம்ம எங்கேஜ்மென்ட் நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுமா எனக்கு இப்போ மூணாவது மாசம் வந்த பிறகு எங்கேஜ்மென்ட்னா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு ஏய் என்னடி பேசுற ட்ரிக்ஸ் ப்ளே பண்றியா ஓடி இங்க இருந்து போ என்ன நாளைக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசுற ஓஹோ புரிஞ்சிச்சு புதுசா லைன்ல வைக்கிறேன்னு சொன்னியே இந்த பொண்ணுதானா
இவங்கள லைன்ல வைக்கிறதுனா என்ன பிடிச்ச மாதிரி ஈஸி இல்ல இதெல்லாம் எனக்கு எதுக்கு வேலைய முடிச்சிட்டு வா நான் வெளியில வெயிட் பண்றேன் பை பை பிரியா உன்னை தப்பா புரிஞ்சிட்டே நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் ஆனா அது ரொம்ப சரியா இப்பதான் தெரிஞ்சது மிருகத்தை கூட மாத்தலாம் ஆனா மிருகமா மாறின ஆம்பளைய மாத்தவே முடியாது மறுபடியும் உன் முகத்தை என்கிட்ட காட்டாத குட் பை பரவாயில்ல சாப்பிடுங்க கீரை சாப்பிட்டா நல்ல மூளை வளரும் ஆஹா அப்படியே அப்ப நீ கீரை ஜாசியா சாப்பிடணும் ஆமா ஆமா இது வரைக்கும் சாப்பிடல அதனால தான் உங்களை கட்டிக்கிட்டேன் ஆ ஆ வா விஜய் நீ கூட வந்தா உனக்கும் சாப்பாடு பரிமாறுவேன் ஏ விஜய் அண்ணி குட்டு போட்டோ பாத்தியா இல்ல அண்ணே ஏ சரி சரி துப்பியோட பாத்து என்ன சொன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம் எதுக்கு அண்ணா அந்த பொண்ணோட அப்ப போலியே சாவடிக்கிறான் உன் வார்த்தையிலே தான் நம்ம முடிவு இருக்கு எந்த விஷயம் இருந்தாலும் சொல்லிடு ஆமா விஜய் உங்க அண்ணா அந்த பொண்ணை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரு நல்ல குடும்பம் பொண்ணு கூட ரொம்ப அழகா இருக்கும் உனக்கு கூட பிடிக்கும் நினைக்கிறோம் போட்டோ பார்த்து முடிவை சொன்னா மத்ததெல்லாம் நானும் உங்க அண்ணாவும் பாத்துக்குவோம் விஜய் விஜய் என்னங்க சாப்பிடாம போற பாருங்க புரியல வெக்கங்க வெக்கம் நீ வெக்கப்படாம பரிமாறு ஓஹோ அந்த பிங்கி வேணுட்டே செஞ்சாடா வேணாண்டா அவ மேல ஆசை போச்சு அண்ணா பத்தி சம்பந்தத்து பண்ணிக்க போறேன் புத்தி கெட்டு போய் பேசாதடா பிரியாவ நீ உண்மையா காதலிச்சிருந்தா இப்படி பேச மாட்டேன் என்ன என்னடா பண்ண சொல்ற அவ என்ன புரிஞ்சிக்காமயே பேசிட்டா அதுக்காக விட்டுருவியா மறந்து போனோனா காதலிக்கிறது எதுக்குடா நீ போய் பிரியாவுக்கு நடந்தத சொல்லி கன்வின்ஸ் பண்ணு நீ சொன்னா அவ கேப்பா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு போடா அப்படிங்கற டே மாமா உன் காதல் கிடைக்கலன்ற கவலையில அவ ஊரை விட்டே போறாடா போடா மாமா ப்ளீஸ் போய் நிறுத்துறா நான் இப்பவே பிரியா கிட்ட நடந்தத சொல்றேன் தேவையா நீ அனுவ ஃபோன் பண்ண சொல்லு ஓகே ஓகே பை டைம்ல வந்தீங்கடா. உன் பைக் கூட டென்ஷன் படாத மாமா. பிரியா ஆல்ரெடி போயிட்டா. போயிடுச்சு. ஆமாடா. நைட் போவான் நினைச்சா இதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டான். யார் சொன்னாங்க? அனு சொன்னாடா. பிரியா அவங்க அப்பா வந்து கூட்டி போயிட்டாராம். ஆல்ரெடி மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். செட் ஆனா இந்த வருஷமே கல்யாணமாடா. ஏய். அப்படி நடக்க கூடாது. எனக்கு பிரியா வேணும். நீ கவலைப்படாத மாமா. பிரியா அட்ரஸ் கொண்டு வந்தோம். அட்ரஸ் கொண்டு வந்தீங்களா? யார் கொடுத்தா? அனு கொடுத்தாடா. குட் நியூஸ் என்னன்னா பிரியா ஊரும் ராஜா ஊரும் ஒண்ணுதான். நீ அங்க போனீனா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம். ஏய் நான் உடனே போறேன்டா ட்ரெயின் எத்தனை மணிக்கு நைட் 9 மணிக்கு ஏய் சரியா புடிங்கடா ஐயா வயல்ல வேலை அப்படியே நிக்குது ஐயா ஏண்டா கூலிக்காரங்க வரலையா வந்தாங்க ஐயா ஆனா ஜேபி வந்து பணம் கொடுக்கற வரைக்கும் வயல்ல இறங்க மாட்டேங்கறாங்க பணமா அந்த ஜேபியை நேத்தே கொடுக்க சொன்னனே கொடுக்கலையா கொடுக்கல ஐயா சரி நீ போய் உன் வேலையை பார்ப்போ சரி ஐயா ஜேபி டேய் ஜேபி எங்க தொலைஞ்சடா வரனா கரெக்க கசதர கப்பவை கசபே நிற்க அதக்கு தக இறக்க 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 அது என்னடா கூப்பிட்டீங்க ஏதாவது வேலையா இவர் பெரிய பயல்வானு குத்து சண்டை கூப்பிட்டேன் என்னடா அண்ணா அண்ணான்னு கூப்பிடுற ஐயான்னு கூப்பிடு சரி சரி டேய் வேலையை பார் ஏய் உன்னை கூலிக்காரங்களுக்கு பணம் கொடுக்க சொன்ன குடுத்தியா கொடுக்கல ஏன் எதுக்கு உனக்கு சொல்லணுமா என்னடா வளர்ற
நான் என்னடா சொன்னேன் இப்ப சொல்லணுமா தான கேட்டேன் சொல்லணுமா ஏய் சொல்லுடா நேத்து நேத்து பொண்ணு பார்க்க போயிருந்தனா பொண்ணு பார்க்க போனியா உனக்கு கல்யாணமா குள்ள கத்திரிக்கா மாதிரி இருக்க உன்னை யாரா கட்டிக்குவா ஏய் அதே டே கே கல்யாணம் நடந்துச்சு எனக்கு நடக்காதானே என்னடா முணுமுணுக்குற நான் ஒன்னு முணுமுணுக்கலனா என் பின்னாடி நீங்க இருக்கீங்களா எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்களான்னு கேக்குறேனா ரிசல்ட் என்ன கருவாடு ஒண்ணு ஆவலடா என்னடா சொன்னே நான் ஒண்ணு சொல்லனா ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு என்னடா ப்ராப்ளம் பொண்ணு எனக்கு பிடிக்கலனா குள்ள கத்திரிக்கா உனக்கு பொண்ணு கொடுக்கதே ஜாஸ்தி உனக்கு பொண்ணு பிடிக்கலையா அவளுக்கு உன்ன பிடிச்சிருக்காதரா ஆமாண்ணா எனக்கு புரிஞ்சு போச்சு போய் அந்த கூலிக்காரன் காசு கொடுத்துட்டு வா குடுக்குற வாடா என்னடா வந்ததுல இருந்து பாக்குறேன் ஒரு மாதிரியாவே பேசிக்கிட்டு இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க இல்லண்ணா குடுக்கலாம் வாங்கன்னு சொன்னேன் என்ன டேன்ற இல்லண்ணா அது இனி என்னவோ தெரியலண்ணா எல்லாமே உங்களுக்கு தப்பு தப்பா கேக்குது போங்கடா இந்த வரட்டு வரல ஏய் நீங்க என்னடா மூஞ்சே பாத்துட்டு நிக்கிறீங்க போய் தோட்டத்துக்கு தண்ணி விடுங்க சரி போங்க அந்த பொண்ணு அந்த அளவுக்கு லவ் பண்ணி இருக்கற ஆமாண்டா எப்படியா இருந்தாலும் அந்த பொண்ணோட பேசணுங்கற ம் அது ரொம்ப கஷ்டம்டா டேய் நீ காதலிச்சது சாதாரண பொண்ணு இல்ல நாடாமை பொண்ணு உன் காதல பத்தி அவன் அப்பனுக்கு தெரிஞ்சதுனா ரொம்ப டேஞ்சர் டேய் எப்படியா இருந்தாலும் ஒரு வாட்டி பேச ஏற்பாடு பண்றா ஒரு வாட்டி எங்களுக்கு வந்த மனஸ்தாபம் போய்டும்டா ப்ளீஸ்டா பிரியாவோட பேசுறது ரொம்ப சுலுவு அவன் அப்பன் கிட்ட பேசுறது ரொம்ப கஷ்டம்டா எந்த சண்டை வந்தாலும் நான் பாத்துக்கறேன் நீ பிரியாவோட பேச ஏற்பாடு பண்ணு சரி சரி எப்படியாவது பிரியாவை வெளியே கூட்டு வரது என் பொறுப்பு அப்புறம் எந்த ப்ராப்ளம் வந்தாலும் பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு நான் பாத்துக்கறேன்டா அப்படி என்ன ஓகே காமன் நேரத்துல பிரியாவோட வரேன் ஓகே வா ம் நாள் போறது ஞாபகம் இருக்கு விஜய் சாரி விஜய் நான் உன்னை சரியா புரிஞ்சுக்கல நடந்ததுல உன் தப்பு இல்லன்னு அனு என்கிட்ட சொன்னா ஐ அம் சாரி உன் வார்த்தைக்காக தான் உங்க ஊரே வந்தேன் போய்டு ப்ளீஸ் எங்க அப்பாக்கு தெரிஞ்ச ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும் இங்க இருந்து போய்டு விஜய் உன்னை விட்டு போறதுக்கு எவ்வளவு தூரம் வந்தது நான் போறதா இருந்தா உன்னோட தான் போவேன் ஐயோ எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது விஜய் நம்ம காதல அவர் கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாரு அது ரொம்ப கஷ்டம் விஜய் நம்ம காதலுக்காக உங்க அப்பா என்ன யார் யார் இருந்தாலும் சந்திப்பேன் உனக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாதா சரி நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம் எப்போ நாளைக்கு சரியா நாளைக்கு நீ வந்தியா சரி நீ வரலன்னு நினைச்சுக்கோ நானே உங்க வீட்டுக்கு வருவேன் வாங்கிட்டியடி உன்னை நம்பி பட்டணத்துக்கு அனுப்பிச்சா நீ என்ன செஞ்சிட்டு வந்திருக்க நம்ம வீட்டுல வேலை செய்ய கூட தகுதி இல்லாத ஒரு வெட்டி பயல நீ காதலிச்சுட்டு வந்திருக்கியா நீ செஞ்ச வேலைக்கு உன்னை கொண்டுட்டு நானும் சாகனண்டி நீ நினைக்கிற மாதிரி விஜய் ஒண்ணும் உதவக்கற இல்லப்பா மானம் மரியாதை இருக்கிறவ ரொம்ப நல்லவன்ப்பா என்ன சொன்ன அவன் நல்லவன் நான் கேட்டவனா அது இல்லப்பா எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுடி நீயும் அந்த குள்ள கத்திரிக்கா மாதிரி புத்திசாலித்தனமா பேசுற சொல்றேன் கேளு இன்னொரு வாட்டி நீ அவங்கிட்ட பேசினாலும் அவன் உங்ககிட்ட பேசினாலும் பெருசா ஒண்ணும் பண்ணிட மாட்டேன்டி உங்க ரெண்டு பேரையும் துண்டா வெட்டிடுவேன் புரிஞ்சுதா விஜய் ஒண்ணும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ்ப்பா நீங்க சொல்ற மாதிரி கேக்குறப்பா ப்ளீஸ் அப்ப நான் சொல்றத கேளு நான் யார சொல்றனோ அவனுக்கு கழுத்தை நீட்டி தாலி கட்டிக்கணும் அப்படி நீ செஞ்சா உன் விஜய நான் விட்டுறேன்
என்ன சொல்ற? உங்க இஷ்டம் பா. எனக்கு தெரியாதா என் பேச்ச நீ கேப்ப? ஹலோ. ஹலோ, நான் தான் நாட்டாம பேசுறேன். சொல்லுங்க நாட்டாம, எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா தான் இருக்கேன். முதல்ல அந்த விஷயத்தை சொல்லு. உன் தம்பி என் பொண்ணை கட்டிக்கிறானா இல்லையா? எதுக்கு சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? உன் தம்பி கிட்ட பேசி எனக்கு செய்தி சொல்றேன். நீ இது வரைக்கும் எந்த செய்தியும் வந்து சேரலையே. இப்போவாவது முடிவை சீக்கிரம் சொன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் நட்பு இருக்கும் தம்பி. நாட்டமே நீங்க தப்பா நினைக்காதீங்க. தம்பி ரெண்டு மூணு வருஷம் வரைக்கும் கல்யாணம் வேணாங்கிறான். அது வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா எப்படி? இன்னும் ரெண்டு வருஷம் காத்திருக்கனா கஷ்டம். என் பொண்ணுக்கு நான் வேற இடத்துல சம்பந்தம் பாத்துக்கிறேன். உங்க தம்பிக்கு நீங்க வேற யாராவது பாருங்க. சரி சார், உங்க இஷ்டம். யாரோட போன்ல பேசுறீங்க? அதான் நம்ம நாட்டாமையோட. அவங்க பொண்ணுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள தேடுறாங்களா? வேற இடமா? எதுக்கு? ஏன், என்ன என்ன சொல்றது? உங்க மச்சனார் ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த பொண்ணுக்காக ஊர் விட்டு போயிட்டாரு. விஜய் காதலிக்கிறது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்காக ஓடிட்டானா? இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொன்னாங்க? வேற யாரு இருக்கானே? ஒரு யூத் யூதா வந்து என்ன வழியில பார்த்து எல்லாம் சொல்லிட்டான். உண்மையா? உண்மை. ஏய் செடி ஜாகிரதடா. சரி, நான் சொன்னது புரிஞ்சுதா? ஏய் ஜேபி, நான் சொல்றது கேளு. சொல்ல. அந்த விஜய நாம ஒரு வழி. வீட்டுக்கு வந்து ஏன் முன்னாடி ஏன் பொண்ண பேரை வச்சு கூப்பிடுற? ஏய் ஏய் நாட்டாம, உனக்கு பின்னாடி தான் குழி தோண்ட தெரியும், எனக்கு முன்னாடி வந்து தலை சீவ தெரியும். என்ன நிறுத்தறது? உன்னாலையும் உன் ஆட்களாலையும் முடியாது. மரியாதையா உன் பொண்ண கூப்பிட போறியா இல்லையா? இல்லன்னா நானே உள்ள வந்துடுவேன். கூப்பிடு. ஏய், இந்த ஊர்லயே இல்ல, இந்த மாவட்டத்திலேயே யாரா இருந்தாலும் இந்த நாட்டாமன்னாலும் நாட்டாம ஜனங்கன்னாலும் குனிஞ்சு குனிஞ்சு வணக்கம் போடுவாங்களே தவிர கிட்ட நெருங்கவே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட என் பொண்ணை உன் வழி கொண்டு வந்துட்டேன்னா நீ சாதாரண ஆளே இல்லை, உன்னை விட மாட்டேன்டா. ஏய் தீத்து கட்டுக்கடா அவனை. ஏய் நாட்டாம, ஒவ்வொத்த எரும மாடு மாதிரி இருக்கா. மாப்பிள்ள அடிச்சு அடிக்கி காஞ்சி போயிட்டாங்க. நீ உயிரோட இருக்கணும்னா உன் பொண்ணை கூப்பிட்டு இவன் கூட அமுச்சு வச்சிரு. ஏய் நீ வாய மூடுறா. இப்ப என்னன்ற? என் பொண்ணு வந்து உன்னை சீ போடானுமா? அதுதான் வேணுமா? பிரியா, ஏய் பிரியா, ஓடி வெளிய. அவன் நீ சொன்னாதான் கேப்பானா? சொல்லு. பிரியா, நீ யாருக்கும் பயப்படாத, என்னோட வந்துரு. உன்னை என் உயிர் போல காப்பாத்துவேன். நீ இங்க எதுக்கு வந்த பிரியா? என்ன பேசுற நீ? நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். என்ன வேணும்? நீ வேணும், உன் காதல் வேணும். என்ன? நான் என் காதல் வேணுமா? உன்ன மாதிரி ரவுடியே தெரு பொறுக்கிய காதலிக்க நான் ஒன்னும் பைத்தியக்காரி இல்ல. மரியாதையா இங்கிருந்து போயிடு, இல்லனா செத்துருவேன். உன் காதலுக்காக சாவடிக்கவும் சாவர்த்துக்கும் நான் ரெடி. பிரியா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? ஆமா, வேணும்னு தான் பேசிட்டு இருக்கேன். நேத்தி கூட வேணும்னு தான் பேசினேன். எனக்காக நீ யார வேணாலும் கொல்லுவேன் தெரியும், ஆனா அது நடக்க கூடாது. நீ இங்கிருந்து போலனா நான் இங்கேயே இப்பவே சூசைட் பண்ணிப்பேன். வேணாம் பிரியா, நீ சூசைட் பண்ணிக்காத. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், போயிடு. பிரியா,
இன்னும் உன்னோட பேசுற நிலைமை பொறுமை எனக்கு இல்ல போயிடு போயிடு பிரியா சாபாஷ் பிரியா இப்பதாண்டி நீ என் பொண்ணு பிரியா பிரியா எழுந்திருமா எழுந்திரு என்னம்மா இது இப்படி எத்தனை நாள் சாப்பிடாம பட்டினியா இருப்ப சொல்லு உனக்கு உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சியோ நீ அந்த பையனை எப்படி காதலிச்சேன்னு எனக்கு புரியல பிரியா நான் சொல்றதை கேட்டு அந்த பையனை நீ மறந்துடு இல்லனா உங்க அப்பா அந்த பையனை கொன்னுடுவாரடி காதலிக்கிறது தப்பாம்மா தப்பு இல்ல தப்பே இல்ல சினிமாவிலையும் நாடகத்திலையும் நல்லா இருக்கும் ஆனா நிஜ வாழ்க்கையில ரொம்ப தப்பு நம்ம மாதிரி பெரியவங்க வீட்ல மன்னிக்க முடியாத தவறு என் பேச்ச கேட்டு உன் மனசு மாத்திக்க தாயே மாத்திக்கிறேம்மா மாத்திக்கிறேன் ஒரு வாய் சாப்பிடு தாயே வேண்டாம்மா என் பேச்ச கேட்டு ஒரு வாய் சாப்பிடுமா சாப்பிடலன்னா மயக்கம் வரும் என் பேச்ச கேட்டு கொஞ்சம் சாப்பிடு தாயே எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு இருக்க போ போ இங்க இருந்து அம்மா ஏமா போயிட்டு இருக்க என்னம்மா இது இப்போதானே நீ போ சொன்ன இதே வார்த்தை விஜய் நான் 100 வாட்டி சொன்னேம்மா ஆனாலும் அவர் வந்துட்டு தான் இருக்காரு இதுக்கு பேர் தான் காதல் கத்தியோ கண்டிச்சோ உனக்கு சாப்பாடு ஊட்டிருப்பேன் எதுவும் பேசாம போறேன் இதுவும் காதல் தான் என்னடா மாமா நல்லா இருக்க? ஒண்ணும் இல்லடா. எப்படி இருக்கறவன்? எப்படி ஆயிட்டடா? உனக்கு எதுக்குடா இந்த கஷ்டம் எல்லாம்? என் பேச்ச கேட்டு நீ ஊருக்கு போய்டு. உங்க அண்ணா அண்ணி பார்த்த பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. வேணாம்டா. நான் இங்க இருக்கிறதுனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்டா. நான் வேற இடத்துக்கு போய்டுவேன். என்னடா இப்படி பேசுற? உன்னால எனக்கு ப்ராப்ளமா? கனவுல கூட அப்படி பேசாத. நீ படுற கஷ்டம் பார்த்து அப்படி சொன்னே. நீ எத்தனை முறை ஹெல்ப் பண்ணியோ நினைவு இருக்கு. அது நான் இன்னும் மறக்கல. உன் கஷ்டம் பார்க்க முடியாததால அந்த மாதிரி சொன்னேன். ஐ அம் வெரி சாரிடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. மனசு சரியில்லை, அதான் அப்படி பேசிட்டேன். என் கவலையெல்லாம் பிரியாவை பற்றி தான். எனக்கு புரிஞ்சுதுடா. ஆனால் பிரியா பிஹேவியர் சரியில்லை. எதுக்குன்னா அவள் கண் முன்னாடியே அவன் நடிக்கும்போது அவளில் மாற்றம் இல்லை, அவள் மனசில் துடிப்பும் இல்லை. அப்போ ஏற்பட்ட பொண்ணை நம்பி நீ எப்படி முன்னுக்கு போகிற? இல்லைடா, என் பிரியாவை பற்றி எனக்கு தெரியும். அவள் அப்படி பேசுறதுக்கு பின்னாடி பலமான காரணம் இருக்குன்னு எனக்கு நம்பிக்கை. எப்படியாவது என்ன பண்ணியும் எப்பவா இருந்தாலும் அவளை என் சொந்தம் ஆக்கிப்பேன். ஏய், அந்த ஜேபி எங்கடா? எங்க போனானோ தெரியல. புள்ள பக்கத்துல இருந்தா உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு எங்க அப்பா சின்ன வயசுல சொன்னாரு. அதனாலதான் அவனை விட்டு வச்சிருக்கேன். இல்ல என்ன பைத்தியக்காரன் ஆக்குற? பின்னாடி ஓடிட்டே வரணும். நான் பிங்கி. ஆ பிங்கி சொல்லு, என்ன விஷயம்? விஜய் பிரியாக்காக அவன் ஊருக்கு போயிருக்கான். நீ உடனே அங்க போய் அவனுக்கு புத்தி சொல்லு. அவனை நான் பாத்துக்கிறேன், நீ கவலை விடு. Do what I say. அவன் இங்க வரதா அந்த பிரியாவோட தான் வருவான். அதனால நீயே அங்க போய் அவனை முடிச்சிடு. அப்படியா? நான் பாத்துக்கிறேன். அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு எடுத்துருவேன். என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்?
நீ கேட்டத நான் தருவேன். முதல்ல அவ குடிச்சு சரியா? நீ அந்த முடிவிலேயே இரு. வேளான பிறகு நான் ஃபோன் பண்ணுவேன். ரெடி ஆயிரு. வந்து இவ்வளவு நாளானாலும் பிரியா கல்யாணத்தை பத்தி எதுவுமே பேசல. இன்னைக்கு டிசைட் பண்ணணும். பிரியா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நான் இல்லாம நீ எப்படி இருக்கியோ என்னமோ, நீ இல்லாத நான் வேதனை அனுபவிக்கிறேன். இந்த வேதனையோட சாவு சுகமானது. என்னை காதலிக்கிறேன்னு சொன்ன உன் காதலுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். ஆனா உன் மனசுல என்ன இருக்கு பிரியா? பேசு. போதும் விஜய், உன்னோட பேசுற தைரியம் பொறுமை எனக்கு இல்ல. பிரியா எதுக்கு? பிரியா என்னாச்சு உனக்கு? ஐயோ சொல்லு பிரியா. ஏன்னா நீ என்ன எனக்கு இஷ்டம் இல்ல? பிரியா நீ சொல்றது உண்மையா? எஸ், நீ என்ன எனக்கு இஷ்டம் இல்ல? சபாஷ், நீ போய் கூட இவ்வளவு அழகா சொல்லுவேன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. Well done. Keep it. Well done. பிரியா, உன் பேச்சில என் மேல காதல் இல்ல, உன் கண்ணுல என் மேல காதல் தெரியுது. இது போதும் பிரியா, எனக்கு இது போதும். பிரியா போ, பிரியா போ. உண்மையான காதல் ஒரு நாள் கண்டிப்பா ஜெயிக்கும். உன் மேல என் காதல், உண்மையான காதல். True love will always win. I will win. அமெரிக்கால படிச்சாலும் நம்ம ஊர் அரசியல் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அடி எடுத்து வச்சதும் ஆபத்துல இருந்த மாமா உயிரை காப்பாத்திட்ட. நீ தாயா என் வீட்டு மாப்பிள்ள. நீ வந்துட்ட, இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்ல. குறுக்க வழியில வந்தவன கண்டிப்பா எடுத்துரணும் மாமா, இல்லைன்னா நமக்கு அட்ரஸ் இருக்காது. அபூர்வ சகோதரர்கள் படத்துல கமலாசன் போல இருக்கிறான். இவன் யாரு மாமா? ஜேபி, நம்ம வேலைக்காரன். ஜேபி என்ன? ஜேபின்னா ஜான அளவு இருக்கிறதுனால ஸ்டைல் ஆயிருக்கும். நான் தான் வச்சேன். மாப்பிள்ள வந்திருக்காரு. சௌக்கியமா அப்பா? நல்லா இருக்கிறான் ஆண்டி. அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா? எல்லாம் சௌக்கியம். பிரியா எங்க ஆண்டி? பிரியா மாடியில இருக்கா, போப்பா. ஏய் வா, ஜாகிரத, இவன் தான் நம்ம வீட்டு மாப்பிள்ள, எந்த விஷயம் வெளியில வரக்கூடாது. ஹாய் பிரியா, ஹவ் ஆர் யூ? ஃபைன் மாமா. என்ன ஏதாவது ப்ராப்ளமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. இருந்தா சொல்லு, அங்கிளோட நான் பேசுறேன். ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கல. உன்னை பார்த்தா அப்படி தோணலையே. பாரு பிரியா,
நான் உனக்கு மொறமாம் மட்டும் இல்ல நல்ல ஃப்ரெண்ட் கூட இல்லையா ஆமா மாமா அதனால எதுமே நீ என்கிட்ட மறைக்க கூடாது கரெக்ட்டா ஆமா மாமா என்ன இது எல்லாத்துக்குமே ஆமா ஆமான்னு சொல்றேன் நாளைக்கு கல்யாணம் ஆன பேர் கூட நீ இப்படியே இருந்தா லைஃப்ல திருளே இருக்காது நான் வான்னா நீ வர மாட்டேன்னு சொன்னா அப்பதான் லைஃப்ல கிக் என்ன நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணமா கல்யாணமா ஷாக்கானா எப்படி கூடி சீக்கிரத்துல நம்ம கல்யாணம் உண்மையாவா அடேங்க அப்பா நீ என்ன எதுமே தெரியாத போல நல்லா நடிக்கிற அங்கிள் உன்கிட்ட எதுமே சொல்லியா சொன்னாங்க நான் தான் சும்மா கேட்டேன் அப்பா போளச்சேன் நான் போய் ரெடி ஆயிட்டு வந்து உனக்கு கம்பெனி குடுக்குறேன் ஓகே நீங்க போயிட்டே இருங்க நான் வரேன் சீக்கிரம் வந்துரு என்ன ஏய் அண்ணனுக்கு நிதி தாத்து என்னடா எல்லாம் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க வாங்கடா போடா வரல சாமி ஏண்டா உங்களுக்கு கை வேணும் அட கூட பசங்களா அந்த காத்தா வர என்ன பார்த்ததுமே என்னம்மா நடுங்கறான் தெரியுமா வந்து பாருங்கடா சாரி வந்துராதீங்களா டேய் மாப்ள பொண்ணா பார்க்க போறேன் இரு வைக்கிறேன் காத்தா வர என்ன மயிலு அவினாசிக்கு பொண்ணு பார்க்க போறானே தெரியவங்க யாராவது யாரும் ஆண்டிங்க பைத்தியம் தெரியலையா ஏய் காத்தவராயா உன் பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இந்த வரவேச்சனே இந்த தவங்க சையாரே
விக்ரம் ஆமிசி பை தி வே இவங்க யாரு உங்களைய கொலை பண்ண முயற்சி பண்றாங்க அதான் எனக்கும் புரியல எதுவா இருந்தாலும் நீ கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது கிளாட்டி மீட் நைஸ் டு மீட் விக்ரம் வாங்க வர இருங்க பை 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 மாப்ள இது பட்டிக்காடு உனக்கு தெரியாது இங்க எல்லாமே நல்லவங்களா தான் தெரிவாங்க சந்தர்ப்பம் கிடைச்சா பெண்ட் எடுத்துருவாங்க அனாவசியமான விஷயத்துல தலை நீட்டினா தலை எகிரிடும் ஜாக்கிரதை அவள சுலுவா யாராலையும் என் தலை வெட்ட முடியாது அந்த சூழ்நிலை வந்த தலை சீவே தவிர தலை குனிஞ்சு போக மாட்டேன் நடந்தது ஏதோ நடந்து போச்சு ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ ஒரு வாரத்துல உனக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் ஜஸ்ட் ஒன் வீக்லயா எதுக்கு அவ்வளவு சீக்கிரமா பண்ணணும் அர்ஜென்ட் உனக்கு இல்ல மாப்பிள எங்களுக்கு ஏன்னா பொண்ணை பெத்தவங்களாச்சே நீங்க அவசரப்படுறதுல தப்பு இல்ல மாமா ஆனா பிரியாவையும் ஒரு வார்த்தை கேட்டா நல்லா இருக்கும் அவளை ஏன் கேட்கணும் மாப்பிள அவ சின்ன பொண்ணு நான் சொல்றதுதான் ஒரு வாரத்துல உங்க கல்யாணம் நிச்சயம் 1 வீக்ல இல்லனா அடுத்த நடிலே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ரெடி ஆனா பிரியாவோட அபிப்ராயம் எனக்கு கச்சிதமா வேணும் பாரு மாப்ள நான் கோடு கிழிச்சா கிழிச்சதுதான் நான் பெத்த பொண்ணு நான் கிழிச்ச கோட்டை தாண்டிடுவாளா நான் சொன்னா சொன்னதுதான் அனாவசியமா யோசிக்காம போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ சரி மாமா ஏ விஜய் டேய் எப்போ வந்த இப்போதான் வந்தேன்டா எப்படி இருக்க ஏதோ இப்படி இருக்கேன் டேய் அண்ணா நீ எப்படி இருக்கங்க நல்லா தான் இருக்காங்க அண்ணா நீ சொல்லாம வந்துட்டேன்னா வருத்தப்படுறாங்க ஆமா பிரியா நட சொன்னா ஓகேவா ஓகேன்னு சொன்னா எனக்கு என்ன கவலை அவளுக்கு என் மேல காதல் இருக்கு வெளிப்படையா சொல்ல எதுக்கோ பயப்படுறா அப்ப ஒரு வாட்டி தனியா மீட் பண்ணி பேச வேண்டியதுன்னடா அதுவும் பண்ணிட்டேன் பலன் பூஜ்யம் ச்சே இந்த மாதிரி ஒரு பொண்ணை நம்பி சொந்தக்காரங்களுக்கு தூரமாயி எத்தனை நாள் அவஸ்தப்பட போறேன் சாவர வரைக்கும் டேய் வாய மூடுறா எப்படா வந்த இப்பதானே வந்த நீ எங்க போன என்ன நடக்குதுன்னு அந்த நாட்டாமை வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன் டேய் விஜய் பிரியா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சாம் அஞ்சு நாள்ல கல்யாணமா மாப்பிள்ள அவங்க உறவான் அமெரிக்கால இருந்து வந்திருக்கானா அவன் எங்க இருந்து வந்தா நமக்கு என்னடா நம்ம போய் விஜய்க்கு பிரியா மேல இருக்க காதலை சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவோம் மூல இருந்தே பேசுறியா அந்த பொண்ணு நமக்கு சானுகூலமா இல்ல அவ சானுகூலமா இருந்தா என்ன வேணாலும் பண்ணலாம் தெரிஞ்சிட்டா திரும்பி வரமாட்டோம் அந்த நாட்டாமை சாதாரண ஆள் இல்ல ஏய் அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் நமக்கு எதுக்குடா டைம் சரியா இல்லாததால இங்க இருக்கும் நீ முதல்ல அவனை பெருசாக்காத இல்ல டேய் ராஜா நான் எப்படியாவது பிரியாவோட பேசணும் அதை பண்ணு டேய் விஜய் அந்த நாட்டாமே பிரியாவை வெளியே விட மாட்டேங்கிறான் இந்த டைம்ல பிரியாவை மீட் பண்றது ரொம்ப கஷ்டம் டேய் நீ அவன் சொல்றனா காலை வாங்கிக்காத நீ என்ன நினைக்கிறோ அதை எழுதி கொடு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டேய் அந்த நாட்டாம வீடுங்க நல்லா தண்ணி எப்படிங்க குடிச்சு பக்கத்து வீட்டுக்கு நேர குடுங்க ஏண்டா சரியா தண்ணி ஊத்திட்டு இருக்கியா ஆ ஊத்துறமா கப்பத்தல கோவலாம் எங்கிட்ட காத்தே எப்படி குடிங்க நல்லா குடிங்க யாரா நீ யாரா யூத்துடா நான் யூத்து யூத்தா நாங்க என்ன கிழவனா ஆனாலும் நீ வீட்டு முன்னாடியில இருந்து வராம பின்னாடியில இருந்து வரனா கண்டிப்பா நீ பாப்பிளையோட கூட்டாளியா இருப்ப கரெக்ட்டா கண்டுபிடிச்சலா குள்ளா சிரிச்சது போதும் நீ கிளம்பு தேங்க்ஸ் டேய் நான் உன்னை போசறது உள்ள இல்ல வெளிய உள்ள போறேனா என்ன பண்ணனும் முதல்ல நீ சொரியத நிறுத்து திருட உள்ள போறேனா என்ன செய்யணும்னு தெரியாதா கோட்டை தரந்துச்சு இந்த தரந்துச்சு ஃபுல்லா தரக்கணும்னா இன்னும் 100 ரூபாய் வேணும் தரந்த வரைக்கும் போதும் நான் உள்ள போந்தறேன் பை வந்த வரைக்கும் லாபம் நாட்டாம நீ இன்னைக்கு ஐஞ்சா எனக்கு 200 ரூபாய் வந்துச்சு இன்னைக்கு ஃபுல் பாட்டில் ஃபுல் என்ஜாய் பிரியா நீயா சத்தம் போடாத நான் சொல்றது நிதானமா கேளு அங்க விஜய் உனக்காக பைத்தியக்காரன் போல சுத்துறான் நீயும் இங்க அவனை நினைச்சுதான் ஏங்குற எதுக்காக உன்னை நீயே ஏமாத்திக்கிற ஒரு வாட்டி நீ அவனை சந்திச்சு பேசுனா உனக்குள்ள இருக்க பயம் போயிடும்ல பிளீஸ் ஒரே ஒரு வாட்டி எனக்காக நீ அவனை சந்திச்சு பேசு சீக்கிரமா போயிடு இல்லன்னா எங்க அப்பா கையில செத்துருவேன் உங்க அப்பா பெரிய பயில்வானு அவனை பார்த்து நான் பயந்து ஓடணுமா உன் மூஞ்சிய பார்த்து அவன் விட்டுட்டானே தவிர இல்லாட்டா எங்க விஜய் உங்க அப்பாவை தெருநாய் அடிச்ச மாதிரி அடிச்சு துரத்திட்டு இருப்பான் சொன்னது போதும் போ அவர் வந்தாருன்னா கொன்னுடுவாரு போறேன் முதல்ல நீ இந்த லெட்டர் எடுத்துக்கோ அப்புறம் போறேன் இல்லன்னா உங்க அப்பா கையில இங்கே சாவறேன் அப்பவாது உன் மனசு கரையமான்னு பாக்குறேன் சே சொன்னா கேட்க மாட்டேன் அவன் ஃப்ரெண்ட் தானே நீ சரி குடு
இந்த மாதிரி சீப் ட்ரிக்ஸ் ப்ளே பண்ண வேண்டாம் உன் ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்லு போ பிரியா பிரியாவ பாத்தியா பாத்தடா நீ அந்த லெட்டர் கொடுத்தியா கொடுத்தேன் படிச்சா படிச்ச என்ன சொன்ன ஏய் உனதான கேக்குறேன் பரவாயில்லை சொல்லு படிச்சா படிச்சத கீச்ச மூஞ்சில அடிச்சாடா விட்டு விட்டுடா அந்த பிரியாக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ பாழாக்கிக்க வேணாடா வேணாம் போட்டண்டா அவ எனக்கு கடிக்கலன்ற வருத்தம் எனக்கு இல்ல என் தலையெழுத்து இவ்வளவுதான்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஆனா எங்க காதல்ல சந்தேகம் தவிர சந்தோஷம் இல்லடா விட்டுரு இதுக்காக ஏன் கவலைப்படுறேன் இந்த ஊர் உலகத்துல அவளை தவிர வேற யாரும் இல்லையா நிறுத்துடா நிறுத்து காதல்னா நம்பிக்கை போச்சு வாழ்வுன்னா ஆசை போச்சு நான் இன்னும் இங்க இருந்தா அவ வாழ்க்கைக்கு பிரச்சனை ஆயிடும் அவளையாவது சந்தோஷமா வாழ விடலாம் ராஜா நாளைக்கே எங்க ஊர் போயிடுவேன் ஏய் மகனே என்னப்பா எல்லாம் உன் கையில தான் இருக்கு அட நீ வேற அங்க வந்து நடிப்பு பாருப்பா டேய் உன் நடிப்புல தான்டா இருக்குது சொத்து நம்ம கைக்கு வருது ஏய் சும்மா இருடி சொத்து நமக்கு தான் ஆமா நீ பேசுறத கேட்டா எனக்கு புரிஞ்சு போச்சு நான் உனக்கு இஷ்டம் இல்ல உண்மைதானே நீ யாரையோ காதலிக்கிற கரெக்டா இல்ல அப்ப நான் கட்டி பிடிச்சா நீ ஏன் என்ன தள்ளிட்ட பாரு கல்யாணத்துக்கு முன்ன கல்யாணத்துக்கு பிறகு உன் கனவுலையும் உன் கற்பனையிலையும் என்னோட உருவம் தான் இருக்கணும் மாத்திரம் வந்ததோ அமெரிக்கா போயிடுவேன் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் நைட் Thank you.
சினிமா பாத்துக்கிட்டே இருப்பீங்களா? உங்க தம்பிய பத்தி யோசிக்கிறது இருக்கா? ஏன் தம்பி பத்தி யோசிக்கிறது என்ன இருக்குடி? அவன் கிங், எல்லா விஷயத்திலும் அவனே ஜெயிப்பான். ஆமா ஆமா, இருக்கிறவங்க எல்லாம் வேலைக்காரங்க, நீங்களும் உங்க தம்பியும் ராஜாக்கள். சும்மா உட்கார்ந்தா எதுவும் நடக்காது, ஏதாவது யோசிங்க. என்ன நிக்கிறீங்க? நீதான் உட்கார்ந்த வேலை நடக்காதுன்னு சொன்ன. ஐயோ, என் தலைவிதி, அங்க போய் ஏதாவது பண்ணுங்க. அங்க போய் நான் என்னடி பண்றது? அவனோட சேர்ந்து நானும் யாரையா லவ் பண்ணணுமா? போதும், நிறுத்துங்க. சொல்றது கேளுங்க. விஜய் அங்க போய் பத்து நாள் ஆச்சு, அவங்க எப்படியும் போன் பண்ணல. நீங்களாவது போன் பண்ணி என்ன நடந்ததோ தெரிஞ்சுக்கோங்க. போன் பண்ணி என்னடி பேசுறது? உட்காரு. அவன் அந்த பொண்ணு காதலுக்காக அங்க போய் உட்கார்ந்தான். டேய் தம்பி, உன்ன அந்த பொண்ணு காதலுக்கு தான் கேட்க சொல்றிய? அவன் சொன்னா ஏதாவது பண்ணலாமே தவிர நாமளா எப்படி முடிவெடுக்கலாம் சொல்லு. விஜய் கேக்கலனாலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா விஷயம் தெரிஞ்சிடும். கரெக்ட். நம்ம சுப்பு போன் பண்ணா எல்லாம் தெரிஞ்சிடும். அண்ணா. ஆ, வாயா சுப்பு, உனக்கு தான் போன் போடுறேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. வா வா உட்கார். என்ன அண்ணா சமாச்சாரம்? உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்கான்? எங்களுக்கு இது வரைக்கும் போன் பண்ணல, அட்லீஸ்ட் உங்களுக்காவது போன் பண்றானா? ஆ, பண்றானா. என்னவா விஷயம்? அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுச்சா, இல்ல வெட்டியா அந்த பொண்ணு பின்னாடியே சுத்துறானா? அண்ணா, அது அது நடந்த விஷயம் அப்படியா? இவ்வளவு நடந்து ஏன்டா என்கிட்ட சொல்ல?
அவன் எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தான் ஏன் தம்பி மேல கழிவப்பனா இரு அவன ஆமா அவன் போன ஊர் பேரு என்ன கோவை மாவட்டம்னா கோவை மாவட்டமா கோவை மாவட்டம்னா நம்ம நாட்டாமே ஊர் தானே ஆமாங்க இரு முதல்ல அவர் போன் போட்டு அது பேரு சொல்றான் சச்சா நீ போய் அந்த போட்டோ கொண்டு வா அது பின்னால ஒரு நம்பர் இருக்கு சரிங்க அண்ணா இந்த பொண்ணு நாட்டாமைக்கு என்ன ஆகும் நாட்டாமையோட பொண்ணு தான் இந்த பொண்ணு உங்களுக்கு நாட்டாமை நல்லா தெரியுமா என்னடா பேசுற அண்ணா நம்ம விஜய காதலிச்சது இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணா நீ சொல்றது உண்மையா ஆ இந்த பொண்ணு பேரு பிரியா எங்க காலேஜில தான் படிச்சது அப்படியே அப்ப நம்ம விஜய்க்கு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் இரு இப்பவே நாட்டாமைக்கு போன்ல சொல்றேன் இருங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம நேர்ல பேசினா தான் நல்லா இருக்கும் நீ சொல்றதும் கரெக்ட் சரி விஜய்க்காவது போன் பண்ணி சொல்றேன் சொல்லுங்க அவன் சந்தோஷமா இருப்பான் சச்சா நீ போய் ரெடி ஆகு சரிங்க டேய் சுப்பு நீயும் எங்களோட வாடா சரிண்ணா ஹாய் பிரியா இங்க என்ன பண்ற ஹா எனக்கு புரிஞ்சு போச்சு நம்ம கல்யாணத்துக்கு பிறகு ஹனிமூனுக்கு எங்க போலாம்னு யோசிக்கிற இல்ல இல்ல இல்லையா வேற என்ன இருக்கும் ஹா இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நமக்கு முதல்ல பெண் குழந்தையா ஆண் குழந்தையானு யோசிக்கிற இல்ல இல்ல இதுவும் இல்லையா ஆ இப்ப புரிஞ்சு போச்சு நம்ம முதல் இரவு கல்யாணத்துக்கு முன்னாடியா கல்யாணத்துக்கு பிறகான்னு யோசிக்கிற இல்லையா ச்சே கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி எல்லாம் பேச வெக்கமா இல்லையா மாமா வெக்கமா எதுக்கு நம்ம என்ன சம்பந்தம் இல்லாதவங்களா கல்யாணம் பண்ணி போறவங்க தானே உன்கிட்ட வெக்கப்பட்டா எப்படி ப்ளீஸ் மாமா என்ன வெறுப்பேத்தாதே நான் வெறுப்பேத்துறேனா உன் கண்ணுக்கு இல்லனா உனக்கு முத்தம் கொடுத்தனா உன் எடுப்புக்கு இல்லனா என்னடி பண்ண ப்ளீஸ் மாமா என்ன தனியா விட்டுரு இங்க இருந்து போய்டு உன்ன தனியா விட்டு போகிறதுக்கா நான் அமெரிக்கால இருந்து இங்க வந்தது நோ இப்படி தனியா உட்கார்ந்தா எப்படி என்னோட வெளியில வந்தா நீ ரிலாக்ஸ் ஆகலாம் எனக்கு டைம் பாஸ் ஆகும் வரியா போய்டு இட்ஸ் ஓகே சச்சா சீக்கிரமா வா அதான் தெரிய மாட்டேங்குது ஆ ரிங்காவது டேய் அண்ணாடா அண்ணா என்ன விஜய் எப்படி இருக்க போனதுல இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல நான் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா முடியல என்னங்க எனக்கு ஃபோன் கொடுங்க நான் விஜய் கிட்ட பேசணும் விஜய் கொடுங்க வண்ணி பேசுவாங்களா ஒரு தடவை பேசு ஹலோ விஜய் சொல்ல நீ என்னடா இது நாங்க என்ன உயிரோட தானே இருக்கோம் எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே சொன்னா நீங்களும் வருத்தப்படுவீங்க அதுக்காக அதுக்காக சொல்லலன்ற சரி சரி நடந்ததெல்லாம் மறந்துடு அதெல்லாம் மனசுல வச்சுக்காத உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் விஜி விஜி ஹலோ ஹலோ அண்ணி ஹலோ 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 கட் ஆயிடுச்சுங்க கட் ஆயிடுச்சு குடு ஹலோ விஜய் விஜய் ஹலோ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு நம்ம எப்படி அங்க போறோம்ல அங்க போய் எல்லாம் பேசிக்கலாம் வா சார்ஜ் ஆயிடுச்சு அண்ணி ஏதோ என்கிட்ட சொல்ல வந்தாடா இதுக்குள்ள சார்ஜ் ஆயிடுச்சு இங்க ஏதாவது எஸ்டிடி பூத் டென்ஷன் எடுத்துக்கடா இந்த பரப்பலாம் இதுக்கு ஊருக்கு வந்து சேரும் சொல்றதுக்காக தான் போன் பண்ணிருப்பாங்க சார்ஜிங் ஆனதுக்கு அப்புறம் கூட பேசிக்கலாம் குடு அவ்வளவுதான் கிரியா குடுடா நான் பாத்துக்கறேன் குடு டேய் இத சார்ஜிங் இல்லையே நாங்க அந்த டீ கடை பேக் பண்ணி அந்த டீ கடை கிட்ட வந்தறேன் நீ சும்மா டென்ஷன் ஆவாதடா வா ஏ விஜய் ஒரு தம்மட்ரா எல்லாத்தையும் மறந்துடுவேன் டேய் யூத் என்னடா இந்த ராஜா இன்னும் வரல அதோ பார் சொன்ன உடனே வரான் என்ன சார்ஜிங் பண்ணிட்டியா ஃபுல் சார்ஜ்டா ஆமா இன்னும் கிளம்பல நீங்க நீ வந்த உடனே போலாம் தான் உட்கார்ந்திருக்கோம் கிளம்பலாமா ம் டேய் ராஜா நீ பண்ண ஹெல்ப்பே மறக்க முடியாதுடா தேங்க் யூ நீ என்னடா எனக்கு தேங்க்ஸ் சொல்றது நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சுக்கோ பாய்டா டே விஜய் நீ இங்கே வந்ததுலேருந்து உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் இந்த ஊர்க்கொடியில் ஒரு கோயில் இருக்குது அந்த கோயில் போய் வேண்டிக்கிட்டா நீ இது வரைக்கும் நினச்சதெல்லாம் நடக்குமாண்டா ஓர வழி தானே ஒரு வாட்டி அந்த கோயிலுக்கு போயிட்டு வேண்டிக்கோடா டேய் என்னுடைய வேண்டுகோள் தீராதுன்னு எனக்கு தெரியும்டா சாமி ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணும் டேய்
எனக்கு இப்ப எந்த ஆசையும் இல்லடா. ஓகே வரடா. ஏ விஜய், அவன் எதுக்காக இப்ப அந்த விஷயம் சொன்னானோ தெரியாது, போற வழிதானே. ஒரே ஒரு வாட்டி அந்த கோவில பாத்துட்டு போலாம்டா. எனக்காகடா ப்ளீஸ். ஓகே சரி பைடா. டேய் இருமாடுங்களா, தின்னது போதும். அந்த செடிக்கு தண்ணி ஊத்துடா, காஞ்சி போகுது. என்ன பார்த்து கத்துவாங்க, வருஷத்துக்கு 160 மூட்டை சாப்பிடுறீங்களே, வேலை வெட்டி இல்லாம சுத்துறீங்க, அறிவு இல்ல உங்களுக்கு. கொஞ்சம் என்னடா இது, என்ன இதெல்லாம் செய்யுது? ஏதோ உடஞ்சா போல இருந்தா செக் பண்ணிட்டு இருந்தேண்ணா. ஏய் ஜேபி, இன்னும் 4 நாள்ல கல்யாணம், எல்லா வேலையும் அப்படி அப்படியே இருக்குடா. வேலை சீக்கிரமா முடியற மாதிரி பாருடா. சரி, நான் அதுக்கு தான் எல்லாம் பாத்துக்கிறேன். முக்கியமா அந்த கல்யாண மண்டபத்துக்கு விஜய் வராம பாத்துக்கோ, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? அவன் இங்க வராமலே நம்மள அங்க வர வச்சிருவான், அவ்வளவுதானே. அவன் நம்ம கல்யாணத்துக்கு வந்தா என்ன நடக்கும் தெரியல? தெரியுங்கண்ணா, அவன் கல்யாணத்துக்கு வந்தா பொண்ணு கல்யாணம் நின்றும், நம்ம கல்யாணம் நடக்கும். என்னடா சொன்ன? உன்னதுதான் சொன்னேன், உங்களுக்கு தெரியாத அவனோட பவரு. தெரியும்டா, அதனாலதான் இந்த வாட்டி பட்டணத்துல இருந்து அடியாளங்களை வர வச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி கூட்ட வந்த தடியனங்களை தண்ணி காட்டிட்டார்ல. போக வாய மூடு, மாப்பிள வராரு. அதுக்குள்ள வந்துட்டடா, இன்னும் 4 நாள் டைம் இருக்கேன். சீ, வாய மூடு. நாங்கள் ரொம்ப டென்ஷனா இருக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, கல்யாண நாள் நெருங்கிடுச்சு, பொண்ணை பெத்தவன், அதான் டென்ஷன். மாமா உங்களுக்கு கல்யாணத்தை பத்தி டென்ஷன், எனக்கு பிரியாவை பத்தி டென்ஷன். பிரியாவை பத்தி டென்ஷன் என்ன? எதுக்குன்னா என்ன சொல்ல முடியும், வந்ததுல இருந்து பாக்குறேன் பிரியா எப்பவுமே முடியா டல்லா இருக்கிறான், எதுக்கும் எனக்கு புரியல. இதுல புரியாம போறதுக்கு ஒண்ணு இல்ல மாப்பிள, நீ அவளுக்கு மாப்பிள்ளை ஆக போறன்ற ஆனந்தம் தான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன சொல்ற ஜேபி? அவ்வளவுதாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு யாரையும் காதலிக்கலங்க. ஒருவேளை காதலிச்சாலும் அவன் இந்த ஊர் வரமாட்டான். ஒருவேளை வந்தான்னு வைங்க, ஐயா சும்மா இருப்பாரா? உங்களை மாதிரி ஒரு கோழனை கூப்பிட்டு கல்யாணத்தை நடத்திட மாட்டாரு. என்னங்க ஐயா? அனாவசியமா நீ மனச போட்டு குழப்பிக்காத, சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் எல்லாம் தன்னால சரியாயிடும். அதோ என் பொண்ணு உனக்காக காத்துட்டு இருக்கா போல இருக்கு, முதல்ல அங்க போய் பாரு. சரி மாமா. நல்லா கவர் பண்ணனா ஏபி, ரொம்ப கரெக்ட்டா சொன்னடா கண்ணா. ஜேபி, அந்த பிளேட் எல்லாம் கொஞ்சம் எடுத்துரு. நான் இப்ப எடுத்துறேனா, இது எவ்வளவு நேரம்? எங்க அம்மா பக்கத்துலயா? ஐயா, இந்த கோயிலுக்குள்ள எல்லாம் செல் ஆஃப் பண்ணும், உள்ள வச்சிரறேன். வெச்சு அடுத்து எடுத்துக்கோங்கப்பா. சீக்கிரமேவ கல்யாண பிராப்தி. இன்னும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. சுவிட்ச் ஆஃப் எதுக்கு பண்ணா? என்ன கேட்ட எனக்கு என்ன தெரியும்? எதுக்கு நான் டென்ஷன், நம்ம எப்படி அங்க போறோம், அங்க போய் எல்லாம் பேசலாம். இவங்க போயிட்டாங்க, இவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருந்தா ஃபோன் பண்ணி வரவைங்க. சரி சார். அது வரைக்கும் இந்த டெட் பாடிஸ் மார்ச்சரியில் வைங்க. அப்படியே பண்ணுறேன் சார். டேய் சீக்கிரமா வாடா. டேய் விஜய், பரிசு விட்டு வந்துட்டியே. ராஜா தேங்க்ஸ்டா. சரி அவங்க கோயில சுத்தி சுத்தி வரான். ஹலோ ஹலோ, விஜயா பேசுறது. நான் விஜய். நீங்க? நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து. உங்க அண்ணா அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, நீங்க உடனே சித்தாத்திரிப்பேட்டை ஹாஸ்பிட்டல் வாங்க. ஆக்சிடென்ட்? சித்தாத்திரிப்பேட்டையா? ஆமா. ஓகே வரேன். சித்தாத்திரிப்பேட்டைங்க? இங்க இருந்து 2 கிலோமீட்டர். அண்ணா அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்படியா? வா பாலம். அண்ணா, இந்த ஊருக்கு எதுக்கு வந்தோம்? ஏ பிங்கிக்காக வந்தோம்டா.
பிங்கி இங்க எங்க இருக்கு? நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கு. ஏய் முட்டாள், பிங்கிக்காகன்னா அவளுக்காக இல்லடா, அவ கேட்டது கொண்டு போகிறதுக்காக வந்தோம். பிங்கி கேட்டால நான் குடுக்குறேன்னா நான் குடுக்குறேன். ஏய் முட்டாள், அவ கேட்டது அது இல்லடா, அந்த விஜய எடுக்கிறதுக்காக நம்ம இங்க வந்தோம்டா. விஜய வேணாடா, நம்ம சிம் கார்டு கிழிச்சிடுவான். அவன் என்னடா பண்ணுவான், அண்ணன் இருக்கான்ல, அண்ணன் பாத்துப்பான். அத வரேண்ணா. ஏய் எடுத்துருவேடா அவனை இணைக்கு. ஏய் வாங்கடா. அண்ணா அப்படி ஓடுற, ஒலிம்பிக்ஸ்க்காக ட்ரை பண்றியா? டேய் சான்ஸ் கிடைச்சதுன விளையாடாத, அப்புறம் பிச்சை எடுக்க கூட லாயக்கு இல்லாம பண்ணு. டேய் உன்கிட்ட சண்டை போட மூட் இல்ல, இப்ப எனக்கு டைம் இல்ல, சீக்கிரமா போணும். நவுருடா வழி விடுவேன், கண்டிப்பா வழி விட்டுருவேன். நீ எனக்கு சாரி சொல்லிட்டா வழி விட்டுருவேன். வழி விடலாம். டேய் வழி விட்டுருவேன், நான் சொன்னது கேட்டா வழி விட்டுருவேன். டேய் இவனோட என்னடா பேச்சு, ஓடா. டாக்டர் அவனுக்கு எப்படி இருக்கு? தலைக்கு பலமாடிப்பட்டு இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல, உயிருக்கு ஒண்ணும் ஆகாது. ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். அந்த பக்கத்து வார்டில் இருக்கிறவங்க அவங்க போயிட்டாங்க. எப்பொழுது எந்த நெஞ்சினில் நீதான் சத்தமின்றி வந்து சேருவாய், அப்பொழுது பாரி போனதே எந்த நிம்மதி தொலைந்ததே, எப்போ வந்து உன்னை சேருமா, சொல்வதில்லை அது என்னமோ, காதல் தீய எண்ணல் முட்டினாய், ஆசை வெள்ளமாய் பொங்குதே, எவரை அது எங்க சேர்க்குமோ, யாரில் கதை என்ன ஆகுமோ, காதலுக்கு தெரிய வேண்டுமணி, எக்கையில் யாரை சேர்க்குமோ, யாரை கொடுக்கடல் சேர்க்குமோ, முடிவன்றது இல்லை இது நடுவில் பாசமே பொங்குதோ, காற்றில் கனவினில் என்னை ஊஞ்சலை கட்டியே, வானில் வானவில் மாயம் மேடையை கட்டியே, கனவுகள் காட்டுமா உன்னில் சிந்தனை சேர்க்குமா, விலகத்தை முட்டியே கொன்றாயே, எப்பொழுது எந்த நெஞ்சினில் சத்தமின்றி வந்து சேருவாய், அப்பொழுது பாரி போனதே எந்த நிம்மதி தொடர்ந்ததே. ஜஸ்ட் 48 ஹவர்ஸ்ல நம்ம கல்யாணம், அந்த கல்யாணம் முடிஞ்ச பிறக நீ ஊன் சொன்னாலும் ஊஹூன் சொன்னாலும் நான் தான் உன் புருஷன். எதுக்கு எதுக்கு இந்த மாதிரி குடும்ப படுத்துற? உனக்கு என் மேல பகை இருந்தா என்ன கொன்னுடு, அதை விட்டுட்டு இந்த மாதிரி பேச்சாலே என்ன குடும்ப படுத்தாத. என்ன நான் வார்த்தையால உன்னை கொடுமைப்படுத்துறேன், நீதான் உன் பேச்சோட என்ன சாவடிக்கிறேன். ஆனாலும் நான் ஏன் விட்டு விட்டு தெரியுமா? உன் மேல எனக்கு இருக்கிற காதல். காதலா? உனக்கு காதல் பத்தி கூட தெரியுமா? தெரியுமா, உன் மேல காதல் இல்லாம நான் உன்னை சுத்துறேனா? உன் மேல பாசம் இல்லனா உன் காதலுக்காக எதிர்பார்ப்பேனா? ஏன் காதலுக்காக எதிர்பார்க்கறியா? ஆமா,
அப்படி எத்தனை நாள் எதிர்பார்ப்ப? சாகர வரைக்கும் எதிர்பார்ப்பேன். சாகர வரைக்கும் வேண்டாம், ஒரு 10 வருஷம் எதிர்பார்ப்பியா? 10 வருஷம்னா கஷ்டமே. ஆனா காதலுக்காக 10 வருஷம் எதிர்பார்ப்பவன் யாராவது இருப்பானா? இருக்கான். ஏன் விஜய்? அவன் யாரடி? ஏன் லவர்? எனக்காக 10 வருஷம் இல்ல 10 ஜென்மம் கூட எதிர்பார்ப்பான். 10 ஜென்மம் எதிர்பார்க்கிற காதலன் இருக்கும்போது என்னையாண்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன்? எனக்கு புரிஞ்சு போச்சு, என்னால முடியாது. இப்பவே உன்னை என் சொந்தமாக்கிறேன். நில்லு, அனாவசியமா ஏதாவது பண்ணாத, அப்புறம் வருத்தப்படுவேன். நான் வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, அவன் ஆனந்தப்படக்கூடாது. இப்பவே நான் உன்னை அனுபவிக்கிறேன், வாடி. கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ என் உடம்புக்கு மட்டும்தான் சொந்தமாக முடியும், ஆனா மனசால நான் விஜய்க்கு எப்பவோ சொந்தமாயிட்டேன். ஓ, விஷயம் அது வரைக்கும் வந்தாச்சா? பாரு, பிரியா உனக்கு ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், இதுக்குள்ள உன் லவர் என்னை கூப்பிட்டுக்க. அவன் வந்தா உன் கல்யாணம் அவனோட இல்லனா என்னோட. நீ விருப்பப்பட்டாலும் படல என்னாலும். அண்ணா நீ இறந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாதுரா. சரிடா. விஜய், விஜய் எப்படி இருக்கடா? என்னடா டேய், அண்ணா அண்ணி எப்படி இருக்காங்க? இப்போ கொஞ்சம் பரவாயில்லடா, ரெண்டு மூணு நாள்ல எல்லாம் சரியாயிடும் சொன்னாங்க. நான் உடனே விஜய் அவங்கள பார்க்கணும். பார்க்கலாம், முதல்ல நீ ரெஸ்ட் எடுத்துக்கடா, நான் சொல்றது கேளு. முடியாதுடா, நான் உடனே பார்க்கணும். இப்போ அவங்க ஐசியில் இருக்காங்க, ஐசியில் இருக்கும்போது எல்லா வேலையும் பார்க்க முடியாது. உங்களுக்கு கொஞ்சம் குணமான பிறகு அப்போ பார்க்கலாம். அப்புறமா பார்க்கலாமா டாக்டர்? கண்டிப்பாக பார்க்கலாம். அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது இல்லை? ஒன்றும் ஆகாது, அவங்க குணமாயிடுவாங்கல்ல. டாக்டர் அண்ணா அண்ணிக்கு ஒன்றும் ஆகாது. டாக்டர் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அண்ணா அண்ணியை காப்பாற்றுங்க. அண்ணா அண்ணிக்கு ஒன்றும் ஆகாது இல்லை, ஒன்றும் ஆகாது இல்லை, ஒன்றும் ஆகாது இல்லை. நீங்க ஒரு நிமிஷம் வரீங்களா? வரேன் டாக்டர். என்னைக்கு முத முத தங்கச்சி தொட்டியோ அன்னைக்கு அவ உன்னை கல்யாணம் நினைச்சுட்டான். நான் எப்பப்ப உன்னை பாக்க வரணும் அப்படின்னு இருக்கேன். தீரன் என் தங்கச்சி உன்னை பாக்கணும் ஆசைப்பட்டான், அதான் கூட்டு இருக்கேன். தெரியுது இன்னைக்கு இருக்கு. என் கண்ணு தங்க கிண்ணம் போல இருக்குல்ல மணி. ஆண்டி ஒரு நிமிஷம் வெளியில போறீங்களா? நாங்க வெளிய போறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் இருக்கு. அந்த மூடி முடிச்சு போட்ட பிறகு இருக்க சொன்னாலே இருக்க மாட்டோம். இதுக்குள்ள அவசரப்பட்டா எப்படி? அவசரம் எனக்கு இல்ல, பிரியாவுக்கு. பிரியா வர சொன்னதான் வந்தேன். எங்க மாப்பிள்ள ரொம்ப ஃபாஸ்ட் அண்ணி. வாங்க வாங்க போலாம். சரி வாங்க. அவங்கள எது கணச்சிட்ட? உன்கிட்ட தனியா பேசணும். அச்சரி, உன் லவர் விஜய் இன்னும் வரல என்ன? இருக்கானா போயிட்டானா? அதான் ஊர்ல இருந்து. இருக்கான், வருவான். எப்ப? கல்யாணம் ஆன பிறகு? அப்ப வந்து அவன் என்ன பாப்பான்? கிழிஞ்ச புடவை, உடஞ்ச கட்டில். விஜய் வந்தா உடஞ்சி போவும், அது கட்டில் இல்ல நீ. அப்பா அவ்வளோ டேலண்டா? சாரி, கல்யாணத்துக்கு இன்னும் டைம் இருக்கு, ட்ரை பண்ணு. வர சொல்லுவோம் லவரை. நீ சொல்ற டேலண்ட் அவன்கிட்ட இருந்தா நானா போயிடுவேன், இல்லனா அவனை எடுத்துருவேன். ஓகே, எதுக்காக யோசிக்கிறேன், ட்ரை பண்ணு. சேரலையா? சேராது, எனக்கு தெரியும். டாப் டு பாட்டம் என்னோடது. அவன் எப்படி வருவான்? வரமாட்டான். விஜய் என் புருஷன் எழுதி வச்சிருக்கு, எங்க இருந்தாலும் வருவான், கண்டிப்பா வருவான். வரட்டும், அதுவும் பாக்குறேன். மிஸ்டர் ஜே, யூ ஆர் பெர்ஃபெக்ட்லி ஆன். தேங்க் யூ டாக்டர். டாக்டர், எங்க அண்ணா நீ பார்க்கலாமா? ஆ, பார்க்கலாம். பார்க்கலாமே, பார்க்கலாம், பார்க்கலாமே, பார்க்கலாம். ஏண்டா அவ்வளவு டென்ஷனா இருக்க? டென்ஷன், டென்ஷன் என்ன? டென்ஷன், பார்க்கலாம், பார்க்கலாம் சொல்லுங்க. சார் போறீங்களா? ஆமா. எனக்கு ஏதாவது கொடுத்தீங்கன்னா. அண்ணா
வர முயற்சி பண்ணிருக்க மாட்டாங்க, இப்படி நடந்து இருக்காதுடா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க போல அண்ணா அணி கிடைக்க மாட்டாங்கடா. கடைசி கடமை கூட பண்ணலையடா. பாவிடா, கவலைப்படாதடா, நாங்க தான் கிட்ட இருந்து எல்லா காரியமும் செஞ்சோம். வேணாடா, என் சொந்தக்காரங்கள தூரம் ஆயிட்டாங்கடா. நான் உங்களையும் தூரமாக்க விரும்பலடா. எல்லாரையும் தூரமாக்குற இந்த காதல் எனக்கு வேணாடா. இந்த காதல் எனக்கு நம்பிக்கை இல்லடா. வேணாடா, வேணாடா, அப்பேற்பட்ட காதல் வேணாடா. விஜய், பிரியா போண்டா. வேணாம், வேணாடா. ஒரு மணி நேரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப தோரணம் கட்டிக்கிட்டு இருக்கியா? டெக்கரேஷன் எப்படி செய்வ? முடிஞ்சது, ஆகட்டும், சீக்கிரம் முடிங்க. ஐயா ஐயா, அவன் வரான். யார்? அவன் அவன் தான் நம்ம பொண்ணு காதலிச்சவன். போயிட்டான் நினைச்சேன், திரும்பி வரானே. பிரியா, பிரியா, ஏய் விட்டுக்கடா அவனை. நான் வந்துட்டேன்ல, நீ இனிமே யாருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சூப்பர். என் பிரியா காதலன் நீதானா? நான் யாரோ நினைச்சேன். அப்ப பிரியா என்னோடது? மாப்பிள்ள, நீ போய் அவன் கதையை முடிச்சிட்டு பொண்ண கூட்டிட்டு வா, போ. நான் பாத்துக்கிறேன் மாமா. விஜய், இவன் உன் டேலண்ட பாக்கணுமா? ஒரு வாட்டி காட்டிடு. பொம்பளையோட என்னடா விளையாட்டு? என்னோட ஆடு. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட காட்டவும் தம்ம. சாவச்சிருவன் ராஸ்கல். டேய், வெளிநாட்டுல இருந்து வந்தவனே, இப்ப தெரிஞ்சுதா எங்க இந்தியன் பவரு? ஏய், காதலுக்கு இருக்கிற பவருக்கு உலகமே ஷேக் ஆயிடும்டா. ஆஃப்டர் ஆல் நீ என்னடா வெட்டி பயல? தேவாபாலம், என்னடா கூலு? சாவடு பெண் நினைச்சியா? சின்ன டெஸ்ட் பண்ண விஜய், அந்த டெஸ்ட்ல நீ ஜெயிச்சுட்ட. பிரியா உன்னோடது, கூட்டிட்டு போ. மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு எல்லாம் தெரியுமாமா. நாட்டாமை இருங்க, நான் சொல்றது பொறுமையா கேட்டு அப்புறமா பேசுங்க. டேய் சுப்பு, நீ எப்படி வந்த? டேய், அதெல்லாம் விவரமா அப்புறமா சொல்றேன். நாட்டாமை, உங்க பொண்ணை யார கொடுத்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்களோ அந்த கிருஷ்ணாவுக்கு சொந்த தம்பி, உங்க சின்ன வயதுல ஃப்ரெண்டு பையன் இந்த விஜய் தாங்க. அப்படியா? ஆமாங்க. டேய் விஜய், உண்மைடா, நீ காதலிச்ச பொண்ணு, உங்க அண்ணா உனக்கு கல்யாணம் பண்ண நினைச்ச பொண்ணு, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். இந்த பிரியா, நடந்தது என்னன்னா, இதெல்லாம் அஞ்சு நிமிஷம் வித்தியாசத்துல நடந்ததுங்க. மன்னிச்சிடும் மாப்பிள, ஏன் தவறுதலால உனக்கு ரொம்ப அநியாயம் நடந்து போச்சு. என்ன மன்னிச்சிருமா? உங்க அண்ணா அண்ணி இறந்துட்டாங்கன்னு வருத்தப்படாத மாப்பிள்ள. இன்னும் ஒரு வருஷத்துல என் பொண்ணு வயிற்றுல உங்க அண்ணா அண்ணி வந்து பிறப்பாங்க.
என் வார்த்தையை நம்புங்க. இப்ப கட்டி பிடிச்சிக்கமா விஜய் காம். எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம இப்ப கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஓடி போலாமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹனிமூனுக்கு போலாம். ஓகே.